உயிரையும் கொல்லக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய ரூல். பட் டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன் வி வில் டு இட் தட்ஸ் ஆல் இதுக்கு ஏதாவது அரசியல் பின்னணி இருக்கா இல்ல வருஷம் ரவுடி பிடிக்கிறேன்னு சொல்றீங்க என்னதான் சார் உங்க டார்கெட் கண்டிப்பா இந்த வருஷம் எங்க கண்ட்ரோலுக்கு வந்துரும் ஏன்னா ரவுடிங் லிஸ்ட் ரெடி ஆயிட்டு அவனுங்களும் என்கவுண்டர்ல போட்டு தள்ள போறீல சார் சார் எங்களுக்கு உயிரோட பிடிக்கணும்னு ஆசை அவனுல பிடிச்சாதான் எங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்கும் டெரரிஸ்டோ அக்யூஸ்டோ அவன் உயிரோட பிடிச்சாதான் அவன் எப்படி செயல்படுறான் அவனுக்கு எங்கே இருந்து உதவிகள் கிடைக்குது இங்க எப்படி ஊடுருனா எல்லா உண்மைகளை எங்களால கண்டுபிடிக்க முடியும் பட் நாங்க அவன் அட்டாக் பண்ண போறப்போ எதிரி எங்களை அசால் பண்ணானா நாங்க என்ன சார் பண்ண முடியும் சோ வேற வழி இல்லாம தான் என்கவுண்டர் பண்ண வேண்டியிருக்கு எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன் அடுத்தாப்ல யார் சார் சொன்னா தலைமை வேறுவான் நம்ம இதோட பிரஸ் மீட் முடிச்சுக்கிடுவோம் எல்லா பதிலும் மடப்பல நல்லா இருக்கு ஏப்பா சமுத்திரபாலி நிச்சயமா பண்ணியாச்சு தேதியை குறிச்சிர வேண்டியதானே மாப்ள டிவில ரிப்போர்ட்டரா வேலை செய்யிறதுனால ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காரு அவர் ஒரு தேதியை குறிப்பிட்டு சொன்னா அந்த தேதியில கல்யாணத்தை வச்சுட்டு போறோம் உங்க அக்காவுக்கு அப்புறம் எனக்கு யார் இருக்கா மாமா நீங்க தான எனக்கு அப்பா அம்மா எல்லாமே உடனே கல்யாணம் பண்ணனும்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எப்ப சௌகரியமோ அப்ப வச்சுக்கங்க அதுக்குன்னு வருஷ கணக்காவா தள்ளி வைக்க போறீங்க இந்த மாசம் 18-27 அதை விட்டா நெக்ஸ்ட் மந்த் எல்லா நாளும் முகூர்த்த நாள் தானே மாப்பிள்ள ரொம்ப வேகமா இருக்கார் போல இருக்கு விட்டா காயத்ரியை தூக்கிக்கிட்டு மாப்பிள்ள பில்லாட மாதிரி குதிரையில போயிருவார் போல இருக்கு பாட்டி அது பில்லாடன் இல்ல பிருத்திவிராஜன் பேரு கூட மாத்திட்டாங்களா சந்தோஷ் என்ன பாரு இதை ஏமா நீ பாக்குற கல்யாணம் பண்ணிட்டு தான் என்ன யா கத்திய வச்சு விளையாடிட்டு இருக்க கைய கீழ போற கீழ வையாத என்ன நீ அறிவில எனக்கு கல்லியோ காரங்க சுத்தி போடணும் எனக்கு எதுக்கு திருஷ்டி புள்ளைங்க சுத்தி போடு உங்களுக்கு தான் நிறைய திருஷ்டி போடுது கல்லியோ காரங்க சேந்தோ காரங்கனா ஊரு கண்ணு உறவு கண்ணு நாய் கண்ணு நரி கண்ணு அம்மா கண்ணு ஆயா கண்ணு அந்த கண்ணு இந்த கண்ணு எல்லாம் பொறிஞ்சு போகணும் துப்பியா துப்புமா கதி கேளுப்படுறா ராணி உனக்கும் சுத்திக்கா உனக்குதான் ஓவர் திருஷ்டி என்ன இதுதானே எங்கள் வீடு சந்தோஷம் பொங்கும் கூடு தாய் தந்தை அன்பில் வாழும் ஜீவன் நாங்களே இதுதானே எங்கள் வீடு சந்தோஷம் பொங்கும் கூடு தாய் தந்தை அன்பில் வாழும் ஜீவன் நாங்களே சிறுதுரல் இங்கே உண்டு அதில் ஆனந்தங்கள் கண்டு திருத்தூரல் இங்கே உண்டு அதில் ஆனந்தங்கள் கண்டு ஏழு ஜன்மம் ஒன்றாய் பிறப்போ தந்தனத்தார்
மஞ்சு 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 ப்ளீஸ் மஞ்சு கொடு மஞ்சு கொஞ்ச நேரம் பாத்துக்கிறேன் உங்க அப்பா வீட்டுக்கு வந்து பத்து நாளாவது மஞ்சு ப்ளீஸ் மஞ்சு ஆரம்பிச்சியா ஒரு ராமாயணத்தை இப்படி வாழும் போதே நீ எல்லாம் இப்படி இன்னும் ஊரறிய தாலி கட்டியிருந்தா அவ்வளவுதான் என்ன சைக்கிள் நிறுத்திட்ட டேய் என்னாச்சுடா ஆ எல்லாம் வழக்கம் போல நடக்கிறதா அஞ்சு நிமிஷம் ட்ரெயின் வந்திருக்கு
என்னடே சந்தோஷ, மறுபடியும் பல்சர் ரிப்பேரா? எடே எத்தனை நாள் ஏதாச்சும் ஒப்பேத்த போற? ஒழுங்கா பேர் சம்பளத்துக்கு போட்டுட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் வாடு. ஏலே அவன் சொல்றான் பேர் சம்பளத்துக்கு போட்டாடே, லட்ச ரூபா கொடுத்து ஷோரூம்ல எடுத்துக்கிடுவாங்கடே. ஏய் கிண்டல் பண்ணாடே, அக்கா வேணா நான் டிராப் பண்ணிட்டேமா கடையில. அப்பா சாமி நான் பாத்துக்கிறேன், நீங்க முதல்ல கிளம்புங்க. சரி வாங்கடே. என்னடா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அதான் முடிச்சல வா. ஒண்ணும் குறைச்சல இல்ல, நில்றா. போ. ஐயோ மறந்துட்டேன் சந்தோஷ், அப்பாவோட கண்ணாடிக்கு ஃப்ரேம் ஆட்ட கொடுத்திருந்தேன், ஈவினிங் வரும்போது வாங்கிட்டு வந்துறியா சந்தோஷ்? ஆ சொல்லுங்க, மறந்து வாங்கி. ஐயா சாமி நீ கிளம்பு, நானே போய் வாங்கிக்கிறேன். ஆளை பாரு மருந்தம். அக்கா டாடா. அக்கா டாடாடா போய் டாடா டாடா டாடா. இலே காலங்கத்தில் என் கடைக்கு முன்னால இருந்து டாடாவை எல்லாம் விட்டுட்டு இருக்க போல. சரி சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஃபர்கெட் இட். வாட் அபௌட் யுவர் ப்ராஜெக்ட்? சீக்கிரம் முடிச்சிரும் சார். ஓகே கேரி ஆன். அப்பா 2003 மாடல் ஸ்ப்ளெண்டர் 20,000 ரூபாய். 6 வருஷம் ஆயிடுச்சு அம்மா. வேற பல்ஸ் 40,000. 40,000 ரூபாய். அப்பா பாவம் இல்லடா. எனங்க இந்தாங்க என் பங்கு என் பிள்ளைக்கு, இதையும் வச்சுக்கோங்க. அப்பா உன் பொண்ணு சேர்ந்து நல்ல வண்டியை வாங்கி கொடுங்க என் பிள்ளைக்கு. பாத்தியாமா உங்க அம்மா சேர்த்து வச்சிருக்க சிறுவாட்டு பணம் 500 ரூபாய் நோட்டு. புருஷனுக்குன்னா பணம் வெளியே வர மாட்டேங்குது, பிள்ளைக்குன்னா வந்து கொட்டு. வந்தாங்க சும்மா இருங்கப்பா, உங்களுக்கு அம்மாவுக்கு கிண்டல் பண்றேன்னா தூக்கவே இல்லை. நல்லா கேளுமா. அப்பா 2005 மாடல் ஸ்ப்ளெண்டர் 20,000 ரூபாய். நல்லா விசாரிமா, வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கா, பெட்ரோல் கன்சப்ஷன் வருமா, இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கான்னு கேட்டுரு. அதுக்கு தான் பா சிங்கிள் ஓனரா பாத்துர்க்கேன். 9 4 5 2. ஆமா என்ன மூணு பேரும் நியூஸ் பேப்பர்ல பொம்மையா பாக்குறீங்க? பொம்மை பாக்கல செல்லம், உனக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்கோம். ஐ ஜாலி ஜாலி பாத்தீங்களா? ஆமா அதையும் பேப்பர்ல பாக்குற. உன் கடையில ஒரு நல்ல பொண்ணா பாக்க வேண்டியதானே. அடி அவனை கல்யாண ஆசை பத்தி அவனுக்கு. புதுசா வந்திருக்கேன், பால் காய்ச்சன அதான் குடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீ போய் ஆம்லெட் போடு, உக்காருங்க. பரவாயில்ல இருக்கட்டும், அது யாரு உங்க பொண்ணா? ஆமா இவன் சின்னவன், காலேஜ் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிருக்கான். அப்படியா? அம்மா வர புள்ள. பாப்பா எதுக்கோ கூப்பிடுது, நான் கிளம்புறேங்க. இருங்க சொம்ப கொடுத்துரு. அது எங்கெங்க போ போகுது, நாளைக்கு காலையில வாங்கிக்கிட்டா போச்சு. அப்பப்போ போர் அடிச்சிச்சு நான் கீழே வந்து பேச்சு கொடுத்துட்டு இருங்க. அப்படியே பாப்பாவ அடிக்கடி கீழே அனுப்புங்க, நான் வரேங்க. டிவி பாத்துக்கிட்டே பாடம் படிச்சா எப்படி ஏன் மண்டையில ஏறும்? வா சாப்பிடலாம் வா. என்ன புது பொண்ணு பால் கொண்டு வந்த மாதிரி.
உன்னை மூலையில நிறுத்திட்டேன்னு பாக்குறியா? கவலைப்படாத, அப்பப்ப நான் உன்னை வெளில கூட்டு போறேன். ஏய் பைக்க தொடாதடா. ஏய் புது பைக்காண்டே போடா. நீ இன்னும் டி 50 ல தான ஸ்கூலுக்கு போற. கைத்ரி இங்க வாயா. என்னடா யாரோ வீட்டுக்கு முன்னாடி பைக் நிறுத்திட்டு போயிருக்காங்க, அப்பா அதை போய் தொடச்சிட்டு இருக்காரு பாரு. அடுத்தவன் வண்டியை தொடக்கணும்னு எனக்கு என்ன வேண்டுதலா? ஏய் இது உனக்கு வாங்குன வண்டிடா. என்னப்பா சொல்றீங்க? ஆமா சந்தோஷ், எவ்வளவு நாள் தான் நீ சைக்கிள்லயே போவ, அதனால தான் உனக்கு தெரியாம நாங்களே போய் வாங்கிட்டோம். வாங்கினதா வாங்குனீங்க, புது வண்டியா வாங்கிருக்கலாம்ல. பாரு நம்பர 1947, தாத்தா பிறந்த வருஷம். வண்டி பழசா இருக்கேன்னு பாக்காதையா, பாசத்தை பாரு. இதுக்கே எவ்வளவு சிரமப்பட்டிருக்கோம் தெரியுமா? சரி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க, நான் இப்போதைக்கு இதை ஓட்டிக்கிறேன். சரி போலாம். ஒரு நிமிஷம் அப்பா வாங்க. எதுக்குடா வண்டியில இருங்கப்பா. இதோ இந்த வேகமா வேகமா ஓட்டினா சாவிய புடிட்டு மறுபடியும் சைக்கிள குடுத்துருவேன். சந்தோஷ் ஈவினிங் வீட்டுக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகும், நானே வந்துடுறேன். நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். என்னடா புது பைக் வாங்குனதை மஞ்சு கிட்ட காட்டணுமா? நீ எல்லாம் திருந்த மாட்ட, நான் அவளை வச்சுக்கிறேன். ரொம்ப வழியா ஐயோ அங்கிள் வாங்க. அங்கிள் என்ன அங்கிள் இந்த பக்கம்? இந்த பக்கமா? ரெட்டப்பாளம் பலமா இருக்கான் தட்டி பார்க்க வந்தேன். இல்ல ஆறு அமுகிட்டே இருக்கியா, வாழ்க்கையில ஆறு அடிக்க மாட்டியா? இல்ல அங்கிள் வந்து நிப்பாட்டு, முதல்ல இந்த அங்கிள் சொல்றது நிப்பாட்டு. ராமஜெயம் எழுதுற மாதிரி போயிட்டே இருக்கேன். இல்ல அங்கிள் புது வண்டி வாங்கியிருக்கேன். இந்த வண்டிக்கு சுருட்டி போடுது நந்த. இந்த வண்டிக்கு சுருட்டி இருக்கும். அங்கிள் ஒரு ரவுண்ட் ஓட்டி பாக்குறீங்களா? அங்கிள் ஏன் ஓட்ட தெரியாதா? யாருக்குல ஓட்ட தெரியாது, ஓட்டுவேன். ஏகப்பட்ட அம்மா எனக்கெல்லாம் ட்ரீட் கிடையாதா? உனக்கு இல்லாமையா? எங்க போலாம் சொல்லு. சினிமா, பார்க், ஹோட்டல். அப்பா சாருக்கு அவ்வளவு தைரியமா? அதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம், நீ முதல்ல கிளாஸ் கிளம்பு. சரி கிளம்பு. ஈவினிங் மீட் பண்ணு. பை. ஓகே. சாரி டார்லிங், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏய் எவன் பைக்ல இது? எங்கல சுட்ட? பாட்டியை வாங்கடா, முதல்ல கிளாஸுக்கு போலாம். பார்ட்டி பத்தி அப்புறம் பாத்துக்கலாம். வா. சொன்ன டைத்துக்கு வர மாட்டே காயத்ரி. சாரி தா, கொஞ்சம் லேட் ஆயிச்சு. வா. இன்னைக்கு கடையில கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது, அதான் லேட். மேடம் என்ன சாப்பிடுதே? ஆரஞ்சு ஜூஸ். உங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ்? ஆமா, உனக்கு கேக்கணும்னு இருந்தேன்.
அந்த லோக்கல் கவுன்சிலர் மேட்டர் என்னாச்சு? பா காயத்ரி, பப்ளிக் மேட்டர் பேசிறதுக்காக வாங்கி வந்திருக்கோம். நம்ம पर्सनल மேட்டர் பேசுவோம். पर्सनल மேட்டர்னா நானும் நீங்களுமா? ஆ, நீயும் நானும் என்னோட மச்சம் கூட. மச்சானா? ம். சந்தோஷா? டேய் சந்தோஷ். அடப்பா. அதா? அக்கா? எங்க என்னக்கா? வாடா. கேண்டா தம்பி, 6 மணி நேரம் கூட எங்க ஃப்ரீயா விட மாட்டியா? அதான் 2 மாசத்துல கல்யாணம் ஆக போதுல. அதுக்கு அப்புறம் என்ன? ஆமா, கடையில வேலை இருக்கோ என்ன வரவேணாம் சொல்லிட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வேலை முடிஞ்சிடுச்சு. கரெக்ட்டா அத்தான் கூப்பிட்டாரு. வந்துட்டா. உனக்கு என்ன? ஆமா, நீ என்ன பண்ணுவ? அத்தானுக்கு உன்னை பார்க்காம நைட் எல்லாம் தூக்கம் வந்திருக்காது. அதான் அப்பப்ப வர சொல்லி உன்னை பாக்குறாரு. என்னதான் ஒரே ஜொல்லதா. ஏய், நியூஸ் இல்ல பார்க்கலாம். அத்தான் 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 गायत्री गायत्री कुड़को सुन गायत्री यार रहा इंद मंजू अता अता प्लीज गायत्री गायत्री कुड़को सुन गायत्री गायत्री प्लीज अता प्लीज अता प्लीज ऑन பண்ண दीजिए अता प्लीज प्लीज என்ன டாச்சு ஜூஸ் கடை வாசல்க்கு என்ன வர சொல்லிட்டு நீ எங்கடா போற முன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு என்னடா பண்றது இப்போவே டைம்க்கு வர மாட்டேங்கற எப்ப பாரு உனக்கா வெயிட் பண்றதே எனக்கு வேலை போச்சுடா வாள வர சொல்ல லைன்ல இருக்கியா இல்லையா ஹலோ உள்ள வா உள்ள தான் இருக்க எங்கடா இருக்க हेलो हेलो हाय हाय வாங்க உட்காருங்க அது வந்து கூலா ஒரு காபி ஜூஸ் குடிக்கலாம்னு ஃப்ரெண்ட் ஒரு வரசு ரொம்ப சுத்தாத அவங்க எல்லாரும் லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு கேட்டுட்டாங்க உன் தம்பிக்கு சரியான ஜோடி தான் என்ன பிங்கி பிங்கி மேட்சிங் மேட் ஃபார் ஈச் अदर ஏய் என்ன சாப்பிடுற संतोष के नाम का यो हेलो पापा और संतोष मंजू टम्बलर ला मिक्स பண்ணி கொடுங்க ये मच्चा மாப்ள ஹே கோலி கால கேடா வேற எலும கொடுத்திருக்கா மாப்ள மச்சா ஒரு ரகசியம் சொல்லட்ட அந்த கறியை తినது நான்தான் ஆட சீச்சி எச்சி சிங்கவர் மச்சான் சூப்பர் ஃபிகர் நம்ம பாலே சொல்லவே இல்ல மாப்ள ஏய் யார் நீங்க யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பாரு நினைச்சிட்டு இருக்கீங்க ஏய் யார் நீங்க சந்தோஷ் கிம்ட்ட பிரச்சனை பண்ண வேண்டாம் நீங்க பால பொண்ணுங்க வரசனா நாங்க தப்பாவே எடுத்துக்க மாட்டோம் என்ன மச்சான் அது ஒண்ணே மாதிரி ஃபிகர் எல்லாம் மிதிச்சிட்டே போலாம் செல்லம் போ போ ஏய் யோசனை ஏல கைய வைக்காத என்னடா சத்தம் குடி இருக்கிற வீட்ல என்ன மசிங்க பண்ணிட்டு இருக்க ஏய் குடுத்தனானு இருந்தா நாலு பேர் என் வீட்டுக்கு வந்துட்டு தான் போவாங்க ம் சி ஏய் வா போல எழுந்திரல வாங்கக்கா என் தெய்வங்க என்ன காப்பாத்துற தெய்வம் சிங்கம் உள்ள வால வா மச்சான் அக்கா கூப்பிடுதுல வாணோ போலீஸ் புடிச்சிருமோனு பயப்படுறியா இத உள்ள தா அவள இடம் கிடக்கல அங்கன்னு மசி புடிங்கிட்டு இருக்க போ உள்ள வா ஏ செல்லம் அடச்சி உள்ள வா போல ஊரம்பலாம் இழுத்துக்கிட்டு யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் சந்தோஷ் சுடி தானே நீங்க யாரு போலீஸ்ல இருந்து வந்திருக்கீங்க சாரி சார் இது ஒரு நிமிஷம் வாங்க சார் உட்காருங்க சந்தோஷ் தோவரா பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன்காக போலீஸ்ல இருந்து வந்திருக்காங்க இதுக்கெல்லாம் போலீஸ் வருவாங்க ஏமா டிவி நியூஸ் பேப்பர்லாம் பார்க்கறது இல்லீங்களா அங்கங்க தீவிரவாதிங்க எவன் நல்லவன் கெட்டவன் தெரிய மாட்டேங்குது இந்த அப்ளிகேஷன் போடுறவங்க மேல போலீஸ் கேஸ் எதுவும் இருக்கான்னு நாங்க வெரிஃபை பண்ண வருவோம் ஏன்பா நீதான் சந்தோஷ் குமார் ஆமா சார் உன்னோட ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு வா ஒரு நிமிஷம் சார் அம்மா உங்க ரேஷன் கார்டு கொண்டு வாங்க சார் கொடுப்பா இந்த இத கொண்டு போய் கொடு அம்மா நான் எப்படி கொடுக்கறது கொடுமா அம்மா சார் ரேஷன் கார்டு என்னமா இது தம்பியை பத்தி கொஞ்சம் நல்லா எழுதுங்க சார் ஏமா நீங்களே எங்களை கெடுக்குறீங்க உங்க பையன் நல்ல பையன் தான் ரிப்போர்ட் நல்லபடியா தான் எழுதுவோம் இன்னும் 45 நாள்ல பாஸ்போர்ட் உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும் வரமா சரி சார் நல்லா இருக்கீங்களா ஆமா பாக்கியம் ஆமா ஆபீஸ்ல தான் இருக்கேன் இல்ல லேட் ஆகும்
உங்களுக்கு நான் என்னத்துல குறை வச்சேன் முதல்ல அவளை வேலைக்கு போவேன்டான் சொல்லு நான் அவகிட்ட சொல்லி பார்த்துட்டேங்க கேட்க மாட்டேங்கிறா மீறி கேட்டா மூக்கு உடைக்கிற மாதிரி பேசுறா பிடிவாதத்துல உங்களை மாதிரியே இருக்கா யாரோட பணத்திலயும் வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல எனக்கு கை கால்லாம் நல்லாவே இருக்கு ஏய் கொஞ்சம் சும்மா இருக்கியா இங்க பாருமா ஊர் அறிய கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினா மட்டும்தான் இந்த அப்பா அம்மா உறவெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் விருந்தாளி மாதிரி தானே வந்து போறாரு என்னதா இருந்தாலும் இந்த விருந்தாளி பேர் தானே இனிஷியலா போட்டுக்கிட்டுதான் ஐயோ என்னங்க இன்னைக்கு நேத்தாவ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா விடுங்க இத பாருங்க நீங்க நிம்மதியா சாப்பிடுங்க நேத்து வேலைக்கு போகாம பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தா என்னன்னு கேளு நீங்க பாத்தீங்களா பாக்காமலயே சொல்றேன் கேட்டியாமா பார்த்துட்டே போனாராம் இறங்கி வந்து ஏன் இங்க நிக்கிறான்னு கேட்க முடியல ஏன்னா ஏசிக்கு இல்லீகலா ஒரு குடும்பம் இருக்கும் தெரிஞ்சு போயிடும்ல எனங்க போதும் பயபுள்ள திமுற போறேன் வேண்டாங்க இதுவே அதிகம் அடிச்சு உங்களுக்கு நீ வேற வர வர எந்த வீட்டுக்கு போனாலும் நிம்மதியே இல்ல எனங்க பாத்து ஏண்டி அவர் எதிர்த்து பேசினா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா லட்சுமி இது வரேங்க போப்போ பெருந்தாளி அப்பா கூப்பிடுறாரு ஏய் உன்னை ஆளா வரேங்க வந்து உணர்ச்சிக்கிறேன் ஏய் நீ சாப்பிட்டுட்டு படுடி படுத்துட்டான் எரியுதுடி படிச்சு அதை விடு அங்க பாரு ஒரு பட்சி சிக்கிருச்சுடி யாருடி இவ குடிச்சப்பால் கொமட்டுல நிக்கி பாப்பமா பாப்போம் பையனு நச்சுன்னு தாண்டி இருக்கான் வருவோம்ல இப்படியே நாலு நாள் படிக்க வரட்டும் இந்த ஈர துணிய போட்டு கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கிறோம் அமைக்கிறோம் வாடி அமைக்கிறோம் படிச்சது போதும் எங்களையும் கொஞ்சம் பாரு பாரு மச்சா உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை டேய் என்னாச்சு ஏன் சட்டையெல்லாம் ஈரமா இருக்கு ஒண்ணு இல்லக்கா இவளுங்க ஏதாவது வம்பு பண்ணாங்களா யார் அவ இவங்க அவளே கற்பழிச்சிடுமா ஏச்சி நாரி போன வாயில இருந்து நாத்தம் புடிச்ச வார்த்தைங்க தான் வரும் இதுங்க கிட்ட போய் ஏய் வாடா வாடான்றல இவளுங்களால என்ன பண்ணேன் பாரு ஓடி ஓடில பாத்துறோம் அவன வீட்டுக்குள்ள வச்சு போடிக்கோ உடம்புல குழுப்பு ஏறிச்சுனா எவன் களைப்பான அலையறாளுங்க அதுங்களும் அது மூஞ்சிங்களும் என்னம்மா சத்தம் போட்டுட்டே வர அதானிக்கு ராத்திரி ஒருத்தி பால் காச்சி கொண்டு வந்தாலே ஆமா திரும்ப வந்த பிரச்சனை பண்ணாளா கௌரவமா சம்பாதிச்சா வீட்டோட அடங்கி இருப்பா அதான் ஊர்பட்ட மாப்பிளைங்க கொண்டு கொட்டுறானுங்களே எப்படி சும்மா இருப்பா நமக்கு தலையெடுத்து இந்த குவார்ட்டர்ஸ் விட்டு வர வழி இல்ல சரி சரின்னு போறதுனாலதான் இந்த ஆட்டம் ஆடுறான் இனிமேல சும்மா விட்டா எவனாவது நாளைக்கு நம்ம வீட்டு கதவை தட்டுவான் ஹலோ அத்தா சொல்லு காயத்ரி சரி நான் பாத்துக்கிறேன் பை வரசா வாங்கவே ரெண்டாவது மடியல்ல சரி சரியா போலீஸ்
எனக்கு தெரியும்ல. அவளுங்களை என்ன பண்ணணும் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீ பொத்திக்கிடுக்கடா. காயத்ரி என்ன இங்க சந்தோஷ் ஏன் நிக்கிற? கிளம்புங்க, கடை கிளம்பா. முகம் கழுவிட்டு எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்க சொல்லுங்க. சந்தோஷ் வந்து பார்த்தானா என்ன ஏதுன்னு துருவி துருவி கேட்பான். காயத்ரி, உன் தம்பி கிட்ட எதுவும் உளறி கொட்டிடாதம்மா. எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு, பரீட்சையில நல்ல மார்க் எடுத்தா தான் மெரிட்ல பாஸ் ஆகி அவன் ஆசைப்பட்ட மாதிரி வெளிநாட்டுல வேலைக்கு போக முடியும். புரியுதா காயத்ரி? எதுக்கு இப்படி பண்ண? என்ன, எதுக்கு இந்த விஷயத்தை எங்கிட்ட இருந்து மறைச்ச? அது வந்து என்ன வந்து போயின்னு எழுத்துட்டு இருக்க? எனக்கே தெரியாம எனக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சா தெரியாதுன்னு நினைச்சியோ? கடைக்கு போறியா? ஆமா, எக்ஸாம் அன்னைக்கு கொடுக்கலான்னு நினைச்சேன். எப்படி இருக்கு? இருந்தாலும் இன்னும் உனக்கு ஆம்பளைக்கே ட்ரெஸ் எடுக்க தெரியல. நீ எல்லாம் நாளைக்கு கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறியோ? நிஜமாவாக்கா? ஐயோ, உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமா இருக்குக்கா. நான் எடுத்திருந்தா கூட இவ்வளவு அழகா இருந்திருக்க மாட்டேன். ஆமா, ஏதோ உடம்பு சரியில்லைன்னு கடையில இருந்து பாதிலே வந்துட்டியாமே. அது ஒண்ணு இல்ல, லேசா காய்ச்சல் வந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ சரியா போயிடுச்சு. காய்ச்சலா? என்ன திடீர்னு பாசம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சாதாரண ஜுரம் தான். மிஸ்டர் பிரகாஷ் நினைச்சுக்கோ. அம்மா, அம்மா சுட போகுது. அம்மா, ஏன் கண்ணெல்லாம் சவந்திருக்கு? அழுதியா? இல்லையே, இல்ல. டிவி சீரியல பாக்காத பாக்காதன்னு சொன்னா எங்க கேக்குற? அப்புறம் இந்த கீழடிக்காரி இருக்கல்ல, ஏ ஏதா சொன்னா? இல்லம்மா, நான் மேல வரும்போது என்ன பார்த்து நக்கல சிரிச்சா, நான் கண்டுக்காம வந்துட்டேன். அவ கடக்கறா தண்ட சிரிக்கி. அவளை பத்தி நமக்கு என்ன கவலை? நீ காப்பிய குடி, ஆறெடுப்போம். சரிமா. அரை மாசமோ ஒரு மாசமோ வாடகை போனாலும் பரவாயில்ல. சரி சரி, காயத்ரி கிட்ட சொல்லி அந்த பொம்பளை கிட்ட போய் எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம் சொல்லு. புரியுதா? வர. இருபத்தி நாலு மணி நேரமும் டிவி, யாராவது பார்த்தாலும் பரவாயில்ல. எப்ப பார்த்தாலும் அதை செய்ய இதை செய்யணும், ஒரே டார்ச்சர். அம்மா,
இந்த பொண்ணுங்க பிறந்த வீட்ல பிறக்கவே கூடாது. அப்படியே பிறந்தாலும் அண்ணனா பிறந்திருக்குமா, தம்பியா பிறக்கவே கூடாது. இன்னும் ஏமா ரெண்டாவதா பெத்த பெத்தவங்கள ரொம்ப பாசமா பாத்துக்கவே இருந்தாயா, வாங்க. ஹாய் அங்கிள். ஐயோ 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 அங்கிள், நான் தான் என்ன ஜியோ அக்காக்கு உடம்பு சரியில்ல அங்கிள். அதுக்கு நான் என்ன செய்ய? அதான் நேர்ல வந்து சொல்லிட்டு போனா மரியாதையா இருக்கும்னு. ஏன் பொண்ணு சொல்லாமல? அதெல்லாம் இல்ல அங்கிள், எதுக்கு ஒரு ரூபா வேஸ்ட் பண்ணணும் தான் உங்ககிட்ட நேர்லயே. போதும் போதும், லீவு தானே, எடுத்துக்க சொல்லு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, கணக்கு போட்டா சரியா வர மாட்டேங்குது. ஏ சொல்லிட்டு போக வேண்டியதானே? இல்ல அங்கிள், அக்கா கொடைய டேபிளுக்கு கீழே விட்டுட்டு போயிட்டாலாம். அக்கா கொடைய டேபிளுக்கு கீழே என்ன சொல்லு? என்ன சாயங்காலம் எப்படியாவது 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறேன். பாரு உனக்கு உடம்பு சரியில்ல, அந்த மரியாதை இருக்கட்டும். நீயே ஜெயிச்சிட்டு வச்சுக்க, போதுங்க. கைத்ரி என்ன நீ படு, கைத்ரி படு, கைத்ரி படு, சொல்றல உனக்கு உடம்பு சரியில்ல, படு கைத்ரி, உடம்பு சரியில்ல. அவ கால ஏண்டா குடிக்கிற, காயத்ரிக்கு முதல்ல பொண்ணு பிறந்தா உனக்கே கட்டி வைக்க சொல்றேன், போதுமா? பாவம் இல்ல நீ, என்ன உடம்பு இல்லையா? இல்லதா, எனக்கு சாதாரண காய்ச்சல். போய் சொல்றதா, 107 டிகிரி காய்ச்சல். 107 டிகிரியா? எங்க பாக்கலாம் அம்மா? அம்மா அத்தா வந்திருக்காங்கம்மா. வாங்க மாப்பிள. வணக்கம் அத்தா. என்னங்க சும்மா ஃப்ரூட்ஸ்? காயத்ரிக்கு உடம்பு சரியில்லல்ல. உடம்பு சரியில்ல, வாங்கம்மா, வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க காஃபி எடுத்துட்டு வரேன். நல்லா இருக்கீங்களா? இப்ப எப்படிக்கா இருக்க உடம்பு? ஓகே, எதுக்கு இதெல்லாம்? நீங்க மேல போங்கடா. என்ன டேய், இதெல்லாம் உன்னோட பிளானா? இல்ல, என்ன கோத்து விட்டு உங்களோட பார்க்கணுமா? இருக்கு நல்லா நடிக்கிறடா. அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னம்மா நல்ல நானே கொடுக்கறத்த? அத்தையா என்னடா? போட எச்சிக்கு போறேன் வரேன். என்ன அவனை பாத்தியா? ஏன் மச்சான், இந்த சாக்கில பக்கத்து வீட்டு ஃபிகரை பார்க்க தானே வந்தேன். சும்மா இருமக்கா. ஊமை ஊரை கிடைச்சான், பெருச்சாலி வீட்டை கிடைச்சான், அந்த மாதிரி இருக்கடே உங்க. ஹேய் இரு இரு, நான் கொடுக்குறேன். நீயே கொடு. ஹேய் என்னங்கடா, ரெண்டு பேரும் கீழே போய் பேசிட்டு இருங்க. எடே நீ தான் மேல வர சொன்ன, இப்ப நான் சொல்றேன் கீழே போங்க. ஐயோ நீங்க என்ன பேச மாட்டான்டா. மச்சான் அப்பவே சொன்னல, நம்மள வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன கூட்டி வந்து அசிங்கப்படுத்திட்டல. விடு மச்சான், அவமானப்படுறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. இருந்தாலும் அவ ஆளுமே அசிங்கப்படுத்திட்ட மச்சான், அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் ப்ளீஸ். மச்சி நம்ம சாரதாவ கரெக்ட் பண்ணலாம் வா. டேய் அவ ஏன் ஆள் டே? விடுறே பங்காளி. பங்காளியா? வாடே பங்காளி வாடே. பங்காளிங்கற டேய், தட்டை யார் கொண்டு போறது? நான் வேணா காவ காக வா. ப்ளீஸ் போங்கடா. வாடே உனக்கு இருக்கு, வா வா. என்ன விடு விடு, என்ன பாக்குறதுக்கா?
சிபிஐ ரேஞ்சுக்கு பிளான் பண்றியா? பார்த்து ரெண்டு நாள் தானே ஆச்சு. 48 மணி நேரம். ஆமா, நீ வர மாட்டேன்னு நினைச்சேன். ஓனர் விட மாட்டேன்னு தான் சொன்னாரு. நான் தான் கொஞ்சம் பிடிவாதமா இருந்தேன். சாரி. வெல்டன் சந்தோஷ், வெரி குட், வெரி குட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சந்தோஷ் வந்து ஒரு அருமையான ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு சாஃப்ட்வேரில். வெளியில் இருக்கிற டெரரிஸ்ட்டை ஊடுருவாமல் தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ரோக்ராம் அது. டெரரிஸ்ட் இந்தியாவுக்குள்ளே வந்தால் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அலாம் அடிக்கும். அப்படி ஒரு எக்ஸலண்ட் ப்ராஜெக்ட் அது. இதனால் நம்ம நாட்டுக்கே பெருமை. சார், நாட்டை அழிக்கிற தீவிரவாதிகள் ஏசி ரூமுக்குள்ள உட்காந்து தண்ணியை போட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கானுவோ, அவனுகள போட்டு தள்ளுற நம்ம இப்படி குட்டிச்சவர்கள்னு பிளான் பண்ணிட்டே இருக்கோம். கான், டெரரிஸ்ட் ஒரு கிரிமினலா மட்டும்தான் இருக்கணும். ஆனா நாம கிரிமினலாவும் இருக்கணும், அதே சமயத்துல போலீஸாவும் இருக்கணும். சேதுபதி, இந்த என்கவுண்டர்லயாவது சலீம் கோசை உயிரோட பிடிக்க பாருடே. என்னால கமிஷனருக்கு பதில் சொல்ல முடியல. சார், நீங்க கமிஷனருக்கு பயப்படுறீங்க, நாங்க டெரரிஸ்ட பத்தி யோசிக்கும். கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்றதுக்கு தானே நாட்டாம பஞ்சாயத்தா சார்? அவனுங்களை பார்த்த இடத்துல சொல்லணும் சார். ஏ, உன்னோட இந்த முன்கோத்தை முதல்ல மூட்டை கட்டி விடு. இந்த தடவையாவது அவனுகளை உயிரோட பிடிக்க பார்ப்போம். தட் இஸ் குட் ஃபார் அவர் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ. யோ யோ யோ, இந்த தடவை நாம அவனுகளை உயிரோட புடிச்ச ஆவணுமியா? ஆல் தி பெஸ்ட் மை டியர்ஸ். நாளைக்கு ஸ்பாட். கம் ஆன் கான், ஒழுங்கா வந்து சேரு. ஏ, நான் சொல்லிட்டே. அச்சா பாய், அச்சா பாய், ஓகே பாய், ஆமா பாய், ஓகே பாய், ஓகே, டேக் கேர், டேக் கேர். சரியா தமிழ் தெரியல, புடவை தானே, நேரா போங்க லேடி செக்ஷன். சேலை வேணா சார்? எனக்கு உங்க கடையில வேலை வேணும். வேலை வேணுமா? காலங்கத்திலயும் வேலை வேணுமா? இதுக்கு முன்னாடி எந்த கடையில வேலை பாத்தீங்க? துணி கடையில தான் சார். அதுக்கு முன்னாடி? அதுவும் துணி கடை தான். துணி கடையில மட்டும் எனக்கு 10 வருஷம் அனுபவம் சார். 10 வருஷம் சர்வீஸ் இருக்கா? சரி, இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சது ஏன் நீங்க? அங்க ஒரே ஆம்பளைங்க சொல்ல இருக்கும்ல. திருநெல்வேலி ஃபுல்லா நீங்க ரொம்ப நல்லவரேன்னு சொன்னாங்க. சொல்லிட்டாங்களா உனக்கு வேலை உண்டு? வேலை உண்டு, கன்ஃபார்ம். இந்த பாருமா, நான் உனக்கு வேலை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். இந்த கடை முதலாளிங்கிற முறையில நான் ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிக்கிறேன். கோபமா வர்றவங்க கிட்ட குணமா நடந்துக்கிடணும், படப்படுன்னு வர்றவங்க கிட்ட பதமாவும் நடந்துக்கிடணும். மொத்தத்துல இன்னைக்கு வர்ற கஸ்டமர் நாளைக்கு நம்ம கடைக்கு வரணும். கண்டிப்பா வருவாங்க சார். ஏ, வருவாங்கன்னு எப்படி உத்தரவாதமா சொல்லுது? நீங்க பாக்கதானே பாருங்க. இல்ல பால்வண்டி, இவங்களை கூட்டிட்டு போய் ஜங் செக்ஷன் இன்னைக்கு ஒரு நாள் கிளம்பி சீக்கிரமா வந்துடுறேன். காயத்ரி, நான் தென்காசி வரைக்கும் போயிட்டு கடைய பாத்துக்கோ. உனக்கு என்ன வேணும்? முழுக்கை சட்டை வேணும். என்ன கலர்? வெள்ளவே. துவைக்கவே மாட்டேன். அடக்கமா ஒரு கட்டிப்பு வேணும். இது போதுமா? போதுமா. என்னம்மா, அந்த ஆளுக்கு மட்டும் முத்தம் கொடுத்து குடுத்திய, எனக்கு மட்டும் தொட்டு குடுக்கிய. கட்சிப்புகளா? அவ்வளவுதான், போயா. பாத்தீங்களாக்கா என்ன நடக்குதுன்னு? பார்த்தேன் பார்த்தேன். அவ கவுண்டர் தான் ரொம்ப பிஸியா இருக்கு, நம்ம கவுண்டர் தான் காலியா இருக்கு. என்ன பொக்க, உனக்கு என்ன வேணும்? என் பேரு அருணாச்சலம். அது இருக்கட்டும்யா, உனக்கு என்ன வேணும்? ஜீன்ஸ் பேண்ட் டீ ஷர்ட்டையும் வேணும். சைஸ் எனக்கு என்ன தெரியும், நீ தான் அளவு எடுக்கணும். அட இரியா, அந்த பொண்ணு தான் அளவு எடுக்குது இல்ல, சட்டி இல்லாம எடுத்தா இன்னும் கிழகுப்பா இருக்கும்ல. என்ன ஐட்டு? ஏ, நம்ம கிடையாது, ஏ நம்ம கிடைதான். ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? துணிமணி தான். உங்களுக்கு வந்தீங்களா? காசு இருக்குல்ல, எல்லாத்தையும் துணிக்கு வாங்க. கூட்டமா கடையிலேயே கூட்டம்னா கல்லால எவ்வளவு நோட்டு இருக்கும் பாத்துட வேண்டியதான்.
என்னது நம்ம கடையில் தான் வாட்சிமே இல்லையே, யாரு உனக்கு? ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாய் உரிச்சு படுத்திருக்கானுகோ இல்ல எந்திரல ஏ இங்க மேல படுத்திருக்க? யோ உமக்கு விஷயமே தெரியாதா, இந்த கடையில ஒரு சூப்பர் ஒருவர் வேலையை சேர்ந்துருக்கல, அத காலையில வந்து பாக்கலாம்னு வந்தா ஒரு கூட்டம் இருந்துச்சு, அதான் இப்பயே வந்து இடம் பிடிச்சிருக்கோம். நீர் வேணா அப்படி கீழே வாயில படுத்துக்கோறோம். நானு? ஆமா இங்க. ஆமா பிகர பாக்க. ஆமாடே போல போகத்த பயில. இனிமே நம்ம கடை இந்த பிகரை பத்தி தெரியாதுல, நீ பேசாம படல. அந்த ஆள் மட்டும் இந்த பிகரை பாத்துருந்தானு வச்சுக்கோ, நமக்கு முன்னாடி கடையை ஒடிச்சு காலையில முன்னாடி நிப்பாளே. ஆமா ஆமா சீக்கிரம் படு. சரி அவளை பத்தி களவாத காம்போம். நீ சொல்றது சரிதான், இந்த ஒரு ஆம்பளை வந்திருக்கா யாரும் கவனிக்கிறேன். கடை முன்னாடி அடிச்சிட்டு இருக்கோம். நீ கிளம்பு அப்புறம் பார்க்கலாம். கிளம்புடா மஞ்சு, உனக்கு மயில நனையறதுனா ரொம்ப பிடிக்குமா? பிடிச்சதுனால தானே நனைவேன். உனக்கு? எனக்கு மழையும் பிடிக்கும் உன்னையும் பிடிக்கும். ஒரு பையன பொண்ணு மழைக்காக ஒதுங்கி நிக்கிறதுக்கு கூட போலீஸ் பெர்மிஷன் வாங்கணுமா சார்? நீ யார்ட்ட பேசிட்டு தெரியுதா? தெரியுமே, அசிஸ்டன்ட் கமிஷனர் தானே, இல்ல யாரையாவது கவுத்து திடீர்னு டிஜிபி ஆயிட்டாரா? மஞ்சு கொஞ்சம் பேசாம இரு மஞ்சு. ஏன் பயப்படுற? என்ன பண்ணிடுவாங்க? சுட்டு கொண்டுடுவாங்களா? சரி வா வீட்டுக்கு போ. எங்க வீட்டுக்கு போகாம மத்தவங்க வீட்டுக்கு போக முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது ஏசி சார், ஏன்னா எங்க மனசாட்சிக்கு விரோதமா நாங்க எந்த தப்பும் பண்ணல. டிரைவர் வண்டிய நேரம் ஒயின் ஷாப் ஓரமா கொண்டு போய் நிப்பாட்டுங்க, ஏன்னா உங்க ஐயாக்கு இன்னைக்கு ஒரு ஃபுல் தேவைப்படும். ஐயோ மஞ்சு, உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது? அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட இப்படி பேசுற? நல்லா வாட்ச்மேன் காக்கி சரிக்கே பயப்படும் தெரியுமா? உனக்கு வேணா அவர் அசிஸ்டன்ட் கமிஷனர், அவர் எனக்கு அப்பா. அப்பாவா? ஹலோ, என்ன போலீஸ் தோல் உரிக்கிற மாதிரி நினைச்சு பாத்தியா? ஐயோ சரி நான் கிளம்புறேன். ஏய் மஞ்சு மஞ்சு ப்ளீஸ் கொஞ்சம் வீட்ல வரைக்கும் விட்டுட்டு போயிட. வண்டியில ஏறு, ஒண்ணும் பண்ண முடியாது. மஞ்சு யாருல? என் பேரெல்லாம் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதான் அப்பவே சொல்லிட்டல என் பாய் ஃப்ரெண்ட். அப்புறம் என்ன ரோட்ல எடுத்து பேசுற, இங்க எடுத்து பேசுற, பேத்து போடுவேன். ஐயோ என்னங்க நீங்க, வயசுக்கு வந்த பொண்ண கைய ஓங்கிட்டு. அதான் டி ஊர்மேதா? நான் ஒண்ணு ஊர்மேய போகல. ஏய் வாய் மூடு. நான் எதுக்கு வாய் மூடணும்? காதலிக்கிறது தப்பா? ஒத்தனே காதலிச்சு அவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டு கௌரவமா குடும்பம் நடத்துவேன். ஒன்ன மாதிரி ராத்திரியில ரகசிய வாழ்க்கை வாழ மாட்டேன்.
வந்தால் மகாலட்சுமியே என் கடையில் இவல்லாஜியே இவளாலேயே வாரம் ரொம்ப பெருக காமாட்சியே மீனாட்சி என்ன ஒரே புகை மட்டுமா இருக்கு யார் போட்டா ஏன் சார் பொங்கலுக்கும் தீபாவளி தான் வருவீங்க என்ன திடீர்னு இப்ப வந்திருக்கீங்க நாங்க அதுக்கு வரலாச்சி ஒரு கம்ப்ளைண்ட் விஷயமா வந்திருக்கோம் கம்ப்ளைண்டா இங்க யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே நீங்க கொடுக்கலாச்சி ஏற்கனவே கொடுத்த கம்ப்ளைண்ட என்கொயரி பண்ண வந்திருக்கோம் புரியலையே இவதான் இவ பேரு மங்கம்மா இவங்க பேர்ல கம்ப்ளைண்டா இவங்க பேரு மங்கம்மாவா தப்பா சொல்லுதீங்க ஏன் கடைக்கு மகாலட்சுமியா வந்த தனலட்சுமி ஓ இங்க தனலட்சுமின்னு சொல்லிருக்காளா இவ திருச்சியில திலகா மதுரையில மல்லிகா கடலூர்ல கனகானு ஊருக்கு ஒரு பேரோட பத்து வருஷமா டெக்ஸ்டைல்ல கொள்ளடிச்சிட்டு இருக்காச்சு அவ என்னைக்கு இந்த கல்ல கல எடுத்து வச்சாலோ அன்னையில இருந்து கல்லால பணம் கொட்டோ கொட்டோ கொட்டுது சார் பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டினது இருக்கட்டாச்சு அந்த பணம் எல்லாம் கல்லாவில இருக்கா கல்லாவே காணமே சார் வாயா பக்கத்து ஊருக்கு போலாம் சரி அண்ணாச்சி அண்ணாச்சி உங்களுக்கு என்ன ஐடியா பேக்ல ஒத்த பட்டுபட கூட காண அண்ணாச்சி பேக்ல பட்டுபட இல்ல காணமா ஐயோ ஐயோ ஹலோ பட்டுபட இல்ல காணோம் என்னம்மா கிட்ட 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கா என்னது 10 லட்சம் ரூபாய் உடனே கொடுத்திருக்கா எங்கட கேக்க கூடாதா நீர் தரைய எல்லாமே அவதான் நீரு அதான் கொடுத்தேன் இப்போ என்ன ஆச்சு ஆமா போல இன்ன என்னென்ன காணாம போச்சுன்னு செக் பண்ணல சரி அண்ணாச்சி ஃபிகர் மேல இருந்து கீழ வரைக்கும் வெயிட்டா தான் இருந்தா ஆனா இவ்வளவு வெயிட்டா தூக்கிட்டு போவானே எதிர்பார்க்கவே இல்லையே வங்காளி இந்த வீடுதானா நல்லா தெரியுமா பங்காளி போதையில இருந்தாலும் இந்த வீடு மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன் ஏன் பையே நீங்க ரெகுலர் கஸ்டமர் யாரு யார் இந்த நேரத்துல பெல் அடிக்க வர மணி என்ன ஆகுது யாருங்க காயத்ரி உள்ள போ நீங்க வந்து உள்ள போ உள்ள உள்ள போமா சொல்றல ஏய் இவங்கலாம் என்ன ஓடி கேந்திர குடிச்சு வந்து வீட்ல கலட்ட வந்துருக்கு குடிச்சு காம நீ வேற ஏய் போ உள்ள போடா வெளிய போடா ராஸ்க வெளிய போ ஏய் வாடா வெளிய போ வெளிய போடா ஐயோ என்னாச்சு ஐயோ யாரா நாங்கள ஏய் யோ வெளிய போ கேந்து வீடு வர வெளிய போ வெளிய போ சந்தோஷ் என்னங்க போகும்போது புரோக்கரை பார்த்து சொல்லிட்டு போங்க இந்த வாரமே வீடு கிடைச்சாலும் போயிடலாம் வயசு பொண்ணு வீட்டுல வச்சுட்டு பயத்துல நெருப்ப கட்டிட்டு இருக்க வேண்டியிருக்கு ஏற்கனவே ரெண்டு தடவை சொல்லிட்டம்மா சந்தோஷ் உன் ஃப்ரெண்ட் வீட்டுல ஒரு வீடு காலியா இருக்குன்னு சொன்னல கேட்டு பாத்துறங்க காயத்ரி அவங்க கறிமீன் சாப்பிடுறவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்களாமா ஏன் அவங்க எல்லாம் மனுஷங்க இல்லையாமா அவங்களுக்கு எல்லாம் வீடு கொடுக்க மாட்டாங்களாமா ஏய் கொடுக்க மாட்டேன்னா விடேண்டி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு காயத்ரி நீ உன் ஓனர் கிட்ட உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி வைமா ஏதாவது வீடு கிடைச்சா போய் தொலைலாம் ரெண்டு தெருவு தள்ளி ஒரு வீட்டுல டூலெட் போர்டு பார்த்தமா நான் வேணா போய் பேசி பாக்கமா வேணா சாமி இந்த ஏரியாவே வேணாம் எங்கேயாவது ஒதுக்கு புறமா போயிடலாம் சரி நானும் சந்தோஷம் போய் புரோக்கரை பார்த்துட்டு அப்படியே நான் ஆபீஸ் கிளம்புறேன் போய் முதல்ல வாசக்கதவு தாங்க போறோம் Hey, stop it, I said. I'll shoot you.
அப்படின்னீங்கல்ல, பாருங்க சார் இப்படிதான் கண்ணுக்கு நேரம் தப்பிச்சு போறானுங்க. எங்க போயிருவான்? இன்னைக்கு ஒரு 10 பேர்ட்டையாவது பிடிக்கணும். பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணமுடைய கலைத்தாயை தொழுவோம். அப்பா சுவாமி எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்னடா முடிசாமி எப்படி இருக்க? ரெண்டு மூணு நாளா ஆளை பார்க்க முடியல. அதா ஒரு சின்ன சோழியில அது முடிச்சிட்டு வந்தேன். பிறகு தொழிலாம் எப்படி ஓடுது? ஓடுது ஓடுது. நான் இப்பதான் பக்கத்து தெருவுல நாலஞ்சு பார்ட்டிகளுக்கு வீட்டை காமிச்சிட்டு கமிஷனை புடிக்கிட்டு வரேன். சார் வாங்க சார். வணக்கம் வணக்கம். இது மாதிரி வண்டிய நானே நேத்து போன் நினைச்சேன், நீங்களே வந்து இன்னைக்கு தான வீடு காலியாச்சு. காலி பண்ணல சார், காலி பண்ண வச்சு மாத்துக்கிடுங்க. பொறுக்கி பயில ரெண்டு மாசம் வீடு காலி பண்ண வில்லங்க பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்புறம் என்ன அடிதடி அடிச்சா? அந்த லெவலுக்கு போச்சு தம்பி. படான்னு காலில் விழுந்து காலி பண்ணிட்டானுல சார். ஹவுஸ் ஓனர் மலேசியாக்காக தனி வீடு, வீடெல்லாம் நம்ம கொண்டு தான். இப்பப்பா பாக்கலாம், இப்ப கூட பாத்தலாம் சார். என் கமிஷன் 80 மட்டும் மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குப்பா காலையில, நாளைக்கு பாக்கலாமே. சார் என் கமிஷன் பணமும் நாளைக்கு வாங்கிக்கப்பா. தம்பி படிச்சு போல சொல்லக்கூடாதா? 80 ரூபாய் போர்டு மாறிருக்கோம்ல. நாளைக்கு காலையில பாக்குறேன்ப்பா வீடு. சரி, பணம் நாளைக்கு வாங்கிக்க. பாக்கலாம் சார். வரட்டுமா? ஆனா நல்ல வீடா காட்டு. சரி வந்துருங்க சார். சார் காலையில 7 மணிக்கு சத்தியமூர்த்தி தெரு, மறக்காம வந்துருங்க சார். நான் 7 மணிக்கு வந்துருவேன், நீ வந்துருவியா? நான் 6 மணிக்கே வந்துருவேன் சார். சரிப்பா, மறக்காம வந்துரு. சரி சார், பாத்து போங்க. நல்ல வீடா காட்டு. நல்ல வீடுதான் சார், உங்களுக்கு பார்த்தோம் புடிச்சு போவோம் சார். தம்பி பாக்கலாம். 80 ரூபாய் கமிஷன் மறந்துடாதே சொல்லுங்க. என்ன அப்பா பாப்பா, 80 ரூபாய்க்கு எவ்வளவு முக்க வேண்டியது இருக்கு? முனுசாமி உனக்கு தான் பேங்க் ஓபன் பண்ணுவானே. நீ கடையை காலி பண்ணுவே, களி விடணும். களி விடணுமா? அவ்வளவு நாரி போச்சா நம்ம பொழப்பு? சரிடே, இன்னைக்கு என் ஆபீஸ் லீவு, நீ சந்தோஷமா தேயிடே. வரட்டுமா? இல்ல இங்க சாண பிடிக்காதான் வாடகை கேப்பான். அது பாரு புரோக்கர் வரான், எங்களை சொல்லிட்டு நீ லேட்டா வர. கொஞ்சம் பக்கல சார், அதான் கடைக்கு போயிட்டு வந்தேன். என்ன புரோக்கர், மூஞ்சிரு வாங்கினதுல புள்ளியார் வர மாதிரி வரீங்க? தம்பி ஆளை பார்த்து இடக்கூடாதீங்க. ஒரு பார்ட்டி கமிஷன் தரல, அதனால வண்டியை பிடுங்கிட்டேன். புளிப்பாண்டி இந்த விஷயத்துல கராரா இருப்பான் தெரியுமா சார். வரையில வீட்டை பாத்துருவோம். எவ்வளவு ஏ ஏரியால டூலட் போடப்பட்டது, கையில மாட்டேன் சவுட்டி போடுவேன். அப்பா கேட்டி இவ்வளவு சத்தம் போடு. அது ஒண்ணு இல்ல சார், ஆயில் சர்வீஸ் பண்ணா தெரியா போயிரும். பாத்துக்கிடுங்க சார், இது வடக்கு பார்த்த வீடு, ரொம்ப ராசியா இருக்கும். பாத்துக்கிடுங்க, நீங்க எங்கேயோ போக போறீங்க. உள்ள வாங்க சார், வலது கால எடுத்து வச்சுவாங்க. சுவிட்ச் போட லைட் எறி பாருங்க. இது ஒரு பெட்ரூமு, இது ஒரு பெட்ரூமு. வருவாய் பயில அப்படி அப்படியே போட்டு போயிருக்காங்க பாருங்க சார். நல்லா பாருங்க சார், ஃபேன் கூட அப்படியே இருக்கு. எவ்வளவு பெரிய ஹால் பாத்தீங்களா, படுத்து உருளலாம் சார். இந்த ஏரியால இவ்வளவு கம்மி வாடகையில வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பாத்துக்கிடுங்க, கிடைச்சிடுச்சாப்பா. அது உங்க அதிர்ஷ்டம். ஆமா, என்ன வீடு ஃபுல்லா ஒரே சாராய் பாட்டிலா கிடக்குது, மறந்து போய் உமிட்டு. நீங்க வேற இது அந்த காலி பகல இருந்தாலும் சொன்னல, நான் கிளீன் பண்ணி கொடுத்துறேன் சார், ஒண்ணு கவலைப்படாதீங்க. கிளீன் எல்லாம் பண்ணி கொடுப்பேன் ஓகே, ஆனா ஹவுஸ் ஓனர் ஒயிட் வாஷ் பண்ணி கொடுப்பாரா சார்? ஒயிட் வாஷ் எதுக்கு சார்? வாட்டர் வாஷ் பண்ணீங்கன்னா பளிச்சுன்னு ஆகும்ல. என்னயா வண்டி கழுவுற மாதிரியே பேசி சார்? ஒயிட் வாஷ் பண்ணா 10 நாள் ஆகும் சார். பரவாயில்லையா? என்னதுமே இந்த வீடே நல்லா இருக்குப்பா, இந்த வீட்டுக்கு வந்துடலாம். செலவாகுண்டா சார்? சில்லறை விஷயத்துக்கெல்லாம் யோசிக்காதீங்க சார். சரி, எனக்கும் என் பிள்ளைக்கும் வீடு ஓகேப்பா. என் பொண்டாட்டியும் பொண்ணு வந்து வீடு பார்த்து ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னு வை, அடுத்த நிமிஷமே அட்வான்ஸும் கையில கொடுத்துறேன். நீ ஹவுஸ் ஓனர்ட்ட கொடுத்துரு. ஆனா ஒரு விஷயம் சார், அவங்க வந்த பிறகு துணிக்காய் போட கம்பி இல்ல, பால்கனி இல்லன்னு வாடகை குறை கூட ஆமா சொல்லிட்டேன். அதெல்லாம் கம்மி பண்ண மாட்டாங்க. சாயங்காலம் பொண்டாட்டியும் பொண்ணையும் கூப்பிட்டு வாங்க, அவங்க பார்த்து ஓகேட்டா மத்த விஷயம் அப்புறம் பேசிக்கலாம். சார் சார் சார், மறந்துட்டீங்களே. என்னய்யா நம்ம போர்ட படிச்சு சும்மா போறீங்களே சார்? எந்த போர்டு? 80-80-80 சார். 80-ஆ? ஓ அதேதான் சார். விட மாட்டிய தேவையா உனக்கு?
ஒவ்வொரு சமாதியா போய் ஆவிக்கெல்லாம் வீடு வேணுமா வீடு வேணுமா கேட்டு இருக்கான். நீங்க கொஞ்சம் ஜாகிரதையாவே இருங்க. அப்பா பணம் கொடுத்துட்டு போறாரு, பையன் பாமா போட்டு போறான். ஒன்னும் பேசாத, ஒத்துட்டத குடுத்துதான். அப்புறம் மத்தியானம் சமைச்சிட்டு இருக்காத, தம்பி எழுப்பி சாப்பாடு வேண்டி சொல்லி. அதெல்லாம் நான் பாத்துக்கறேங்க. பால் காய்ச்சியாச்சு, மத்தியானம் சமைக்கணும். நீங்க போய் துணியை மாத்தி கிளம்புங்க. அப்படி ஒண்ணு இருக்கா? எரும மாடு சின்ன தூங்கிட்டு இருக்க நீ. டேய் என்ன துரைக்கு இப்பதான் வெடியுதோ? நான் மார்க்கெட் போய் காய்கறி எல்லாம் வாங்கிடுறேன். நீ கிளாஸுக்கு போவானா? கிளாஸுக்கு எல்லாம் போகாம இருக்க முடியாது. அவளுக்கு கடைக்கு லீவு கிடைக்காதுரா, பண்டிகை நேரம். நீ ஒரு நாள் கிளாஸ் போலனா கெட்டா போயிடும். நான் என்ன தெரியல சுத்திட்டு இருக்கேன், சும்மா இருமா. எல்லா வேலையும் நானே செஞ்சுட்டு இருக்க. அந்த மனுஷன் வேற சாப்பிடாம போயிட்டா சொன்னா கேக்கலாம் பாத்தியா? நீ கத்தாதம்மா, நீ போமா, நான் இவனை பாத்துக்கறேன். நீ போமா, எல்லாம் நான் குடுக்கற இடம். டேய் இன்னைக்கு நீ லீவ் போடுற. என்ன கைத்திரி விளையாடுறியா? என்ன விளையாடுறியா? மஞ்சு கூட சுத்தம் பண்ணி லீவ் போடுறல. நம்ம வீடு வேலைக்கு லீவ் போட முடியாது. அம்மா அம்மா இருக்கு. புலிபாண்டி வீட்டுக்கு ஆளை குடி வச்சாச்சு, கமிஷனை வாங்கிட்டு புள்ள சாதிட வேண்டியதா? அம்மா அப்பா என்னடா இது, புலிபாண்டி கிளிபாண்டி ஆக்கிட்ட. நீயா? எதே நீயாவா? வீடு பாக்கும்போது மரியாதை இருந்துச்சு, இப்ப என்ன மரியாதை குறையுது? முதல்ல வந்த விஷயத்த சொல்லு. வீடெல்லாம் புடிச்சிருக்கா தம்பி? அதெல்லாம் பிடிக்காம இருக்கும். நீ முதல்ல மேட்டருக்கு வா. ஒண்ணு இல்லடே, சொந்தக்காரர்கள் வந்து செத்து போச்சு, 500 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன். நீ கொடுத்தா செட்டில் பண்ணிடுவ, கமிஷன்ல வச்சுக்கோ. யோ, இந்த உலகத்திலேயே செத்து போன பணத்துக்கு செட்டில் பண்ற ஒரே கேப் மாதிரி நீதாயா? நீ என்ன வேணா கேவலமா பேசிக்கடே, காசை கொடு, கிளவி செட்டில் பண்ணும்ல. யோ, அப்பா வீட்டுல இல்லையா? நைட்டு வந்து வாங்கிக்கோ. வாஸ்தவம் தான், அது வரைக்கும் பாடி தாங்காது இல்ல. போய் ஐஸ் பண்ணிடுறியா? அப்பா, ச்சே, ஒரு எலி புலி அவமானப்படுத்திருச்சே. கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அப்பா அம்மா என்ன படக்கு படக்கு கதவை சாத்துதான், ரொம்ப கோவக்காரனா இருக்கானே. இல்ல புலிபாண்டி,
வாட்டர் இருக்கு, கோட் இருக்கு, வழி பண்ணுமே. இல்ல ராஜேந்திரா, இல்ல நில்லுல, எங்களே போற. இந்த ஆள் திறந்த மாட்டான், மண்டையிலேயே போட்டாதான் அடங்குவான். உனையா இரு வர. ஏதோ ஏதோ ஃபேமிலி மாதிரி தெரியுதுடே. திஸ் ஆர் ஆல் ஹிஸ் பிளானிங். சேது இங்க பாரு. இத பாரு, ஸ்டூடெண்ட் மாதிரில இருக்கு. யூ ஆர் ரைட், the student ennade idu attempted wrong operation, but informer in the address ana kudutan kan chede vachittida app na alert ne avasara pottu ipdi potiyade anda aal solla mari neeyum panikittiruka podu ac kura pona podu thale eluthu podu சார். முட்டாள், இவனை என்ன சுத்தியா? இவனுக்கு ஏற்கனவே தெரியும் சார், இன்ஃபார்மர் இந்த அட்ரஸ் சார் கொடுத்தா. இன்ஃபார்மர் நட்டா அவன் நட்டான். ஓ, அவனுக்கு அறிவு இல்லை, உனக்கு எங்கேயே போச்சு அறிவு. அவசரப்பட்டு அவன் தான் சார் சுட்டான். சுட்டுக்கான பாரு, தீவிரவாதி யாரும் சுடுன் யாரும் தெரியாது. சார் சுட்டு என்ன போய் சுடுதில்ல, இதுதான் கோட்டிக்கார போல இருக்க. இது சரிதா? நீங்க ரெண்டு பேரும் ஜிஎச் அட்மிட் ஆயிட்டு அங்க தான் போனும். இவன் தான் அக்யூஸ்ட். எந்த என்கவுண்டர் பண்ணாலும் அந்த ஆள் நம்மளுக்கே மார்க் போடுறாரு. நாமளே பேசி முடிக்க வேண்டிய விஷயம். நீ தானே ஏசிக்கு போன் போட சொன்ன. நல்ல பிளான் கொடுத்திருக்காரே, விடுடே. என்னத்த பிளான் போட்டு கொடுத்திருக்காரு? என் காலை சுட்டத தான் மிச்சம், கையை சுட்டத தான் மிச்சம். சரி சரி, எஸ்ஐ வரா சார். ஐயோ
என்ன கேஸ் தீவிரவாதி என்கவுண்டர்ல ஷூட் பண்ணிட்டோம் சின்ன பையனா இருப்பான் போல இருக்கு இப்பலாம் வயசுக்கு ஏத்த தப்பா யார் டாக்டர் செய்றாங்க ஏற்கனவே செத்துட்டான் டாக்டர் வாட் டு யூ மீன் ஹி இஸ் ஸ்டில் அலைவ் இந்த பையன் சாகல ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போங்க ஹீரோட இருக்கு சார் இந்த என்கவுண்டர் பத்தி சில கேள்விங்க சார் சார் ஒருத்தர் மட்டும் என்கவுண்டர் பண்ணிக்கீங்களே அவன் கூட பிடிக்கலையா அவன் உயிரோட இருந்தா அவன் கேங்ல இப்ப எல்லாரையும் முடிச்சிருப்போம் பட் அவன் செத்துட்டானே அவன பாக்க ஸ்டூடண்ட் மாதிரி இருக்கே சார் எனக்கு ஷாக்கா தான் இருந்துச்சு உண்மையிலே அவன் ஒரு தீவிரவாதியா சார் என்ன क्वेश्चन இது தீவிரவாதி சுட்டதால தான் எங்க ஆளுங்க சுட்டாங்க சார் சார் வந்து அந்த பையன் என்ன சாவல சார் யோ என்னவே சொல்ற? ஆமா சார். என்னயா சொல்ற? அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கா சார். இப்போ எங்க இருக்கா? ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போய்ட்டாங்க சார். அப்பா இது வேற குடத்தில் தாங்க முடியல. என்னயா என்கவுண்டர் பண்ணிருக்கோம்? என்ன பண்ண நம்ம தலையில உயிரோட இருக்காங்கறான். ஏசிக்கு தெரிஞ்ச செத்தம். முதல்ல போனை போடு. அந்த ஆளுக்கு போனை போட்டு பேசிடுவோம். சார் ஒன் மோர் क्वेश्चन சார். வெளிய தப்பான என்கவுண்டர் பேசிக்கறாங்க சார். 1 செகண்ட் ப்ளீஸ். சொல்லுச்சேதோ சார் அக்யூஸ்ட் உயிரோட இருக்கானா சார் 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 பதில் சொல்லாம போறீங்க சார் சாரி சார் எதையும் உருப்படியா செய்யாதே இந்த பிரஸ் மீட்ல அக்யூஸ்ட் செத்து போயிட்டா சொல்லிட்டு இருக்கேன் இப்போ ஃபோன் பண்ணி அக்யூஸ்ட் உயிரோட இருக்கான்றேன் முட்டாள் 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 சரி நான் வரேன் நான் வரதுக்குள்ள அவன் செத்துக்கணும் சுதாகர் குமார் சுதாகர் சார் சாரை கூட்டி போவே ஓகே சார் அம்மா கவலைப்படாத எல்லாமே சரியாயிடும் நம்ம சந்தோஷ் கொண்டா ஆகாது அப்ப நீங்களாவது அம்மா அப்பா நம்ம சந்தோஷ் ஆபரேஷன் முடிஞ்சிட்டுமா அம்மி பொழைச்சிட்டான் என் பிள்ளைய முழுசா என்கிட்ட கொடுத்துரு வேஷம் கட்டி உங்ககிட்ட கூட்டிட்டு வர வேஷம் கட்டி பார்க்கலாம் அப்பா போலீஸ் இருக்காங்கப்பா இப்ப அவனை பார்க்க முடியாது மேடம் மனசு வச்சு எல்லாம் முடிஞ்சுவோம் ஏன் டாக்டர் அவனை போய் காப்பாத்துறீங்க என்ன சார் விளையாடுறீங்களா உயிரோட இருக்கிற பையனை செத்துட்டதா சொல்லி என்கிட்ட போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்பியிருக்கீங்க நான் மட்டும் பாக்கலனா இந்நேரம் கூறு போட்டு கெட்டி கொடுத்திருப்பீங்க இல்ல என்கவுண்டர்ல ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு நீங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக என்ன தப்பு பண்ண சொல்றீங்களா நான் கழுத்துல இருந்து கொல்ல சொல்றேன் ட்ரீட்மென்ட் பண்ணாம விட்டா தானா சாவறோம் will you please get out of this place எதுக்கு டாக்டர் இப்ப தேவ இல்லாம டென்ஷன் ஆவறீங்க எங்களுக்கு கொலை பண்ண தெரியாம உங்கள்ட்ட சொல்றோம் உங்கள்ட்ட சொன்னா வேலை சுலபமாயிடுவே நினைச்சோம் இதெல்லாம் நம்ம ரெண்டு டிபார்ட்மென்ட்க்குள்ள நடக்கிற ஸ்மால் அட்ஜஸ்ட்மென்ட் தானே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறீங்க என் குடும்பத்தையே கொன்ன கொலைகாரனா இருந்தா கூட இந்த ஹாஸ்பிடலுக்குள்ள வந்தா அவன் பேஷண்ட் தான் அவன் உயிரையும் காப்பாத்துறதுக்கு தான் எங்க மருத்துவம் எனக்கு கத்து கொடுத்திருக்கு மேடம் ஏற்கனவே டெரரிஸ்ட் சுட்டுட்டதா ஏசி டிவி பேப்பர் நியூஸ் கொடுத்திருக்காவ அவளுக்காக ஏதோ அந்த பையல பார்த்து சாடிச்சிங்களே மேடம் டேய் பிச்சை எடுத்துட்டு இருக்க நாளை காலையில நியூஸ் வரப்போ அவன் செத்துருக்கும் என்ன மிரட்டறீங்களா இன்னும் ஒரு நிமிஷம் நீங்க எல்லாம் இங்க இருந்தீங்கன்னா உங்க மூணு பேர் பேர்லயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும் நானும் கவர்மெண்ட் செவன் தான் நாங்க மட்டும் என்ன ரோட்ல நின்னு குச்சியை சவுத்துட்டு இருக்கோம் பேசுறாங்க பேச்சு என்ன சார் இது விடு அவனை எப்படி காலி பண்ணி தெரியும் வாடா அந்த பையனை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும் அண்ணாஜி வணக்கம் நீ போய் எடுத்துல போல நீங்க நான் புளிப்பாண்டி புரோக்கர் அதுல நீங்க கூட போலியான்னு கேட்டேன் கொஞ்ச நேரமா நிம்மதியா இருக்கிறேன் அண்ணாச்சி அது பொம்பளை சமாச்சாரம் எனக்கு நிறைய போன் வருமா சரி 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 இந்த போன் அடிக்கிறது பாருங்க
ஹலோ, ஆ புலிப்பாண்டி பேசுறேன் சொல்லுவே. என்னது 6000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடா? இல்ல இருக்குலே, ஆளு யாரு? எம்எல்ஏவா? ஏ சொல்ற பாத்துக்கோ, எம்எல்ஏவானாலும் எம்பி ஆனாலும் கமிஷன் விஷயத்துல புலிப்பாண்டி கரெக்டா இருப்பான். இல்ல போன வாரம் ஒரு மினிஸ்டருக்கு எஸ்டேட் முடிச்சு கொடுத்தேன், 7 லட்சம் கமிஷன் வந்து பெரிய புரோக்கர் இருப்பான் போல இருக்கே. அடி சொல்லு, அப்பதானே புரியும். ஏமா என்னமா, வாமா என்னமா, நாள்ல எது நல்லா இருக்கு பாருங்க. உன்ன தவிர எல்லாமே நல்லா இருக்கு. அட சும்மா சொன்ன போமா, இந்த பொம்பளையில திருப்தி பட்டே முடியாது. அண்ணாச்சி எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கியா? 25 வருஷம். சென்னையில சரவணா சோ தெரியுமா? தெரியுமே. போத்திஸ் தெரியுமே? ஆர்எம்கேவி தெரியுமே? அந்த மாதிரி நம்ம கடை இருந்தா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்குமே. எல்லே ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வைனடா. எல்லா ஜில்லுனு சொல்லுங்க. நீ சொல்றது நடக்க மாட்டே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு கிளிப் பண்ணிருக்கான். சொன்னா நாளைக்கு ஓபன் பண்ணிடுவான். அங்க கிடைக்குமா? எந்தீங்க? சென்னையில எங்க அண்ணன் கிளிப் பண்ணிருக்கான். ஒரு போன் போட்டா போதும், நாளைக்கே உங்களுக்கு பணல் பார்க்கல, ஒரு கடை ரெடி ஆயிரும். சிங்க மாதிரி இருக்கியாச்சு. கை எடுத்து கும்பிடுங்க. அப்படியே உட்காந்து இப்படியா நினைச்சு பாத்துட்டு கிளம்பிடுங்க. ஏ சென்னை பணங்கள் பார்க்கில் ஒரு புதிய உதயம். ராதா ரெடிமேடு, இது துணிக்கலை அல்ல, கடல். என்னாயிட்டு பில்லுக்கு பணம் கொடுக்கறேல, கும்பிட்டு வழியனு போய்க்கிறியால? இல்ல இங்க இருந்த புரோக்கர்களே, அவள் அப்பவே கிளம்பிட்டாவ. கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்ல சொன்னாவ. சொல்ற ஐசில ஆளை காணுமே. சேது ஏசிக்கு போன போட்டு சொல்லு, விஷயத்தை முடிச்சிட்டு அப்புறம் பேசலாம். ஹலோ, என்ன பொம்பளை குழந்தை என்ன சந்தோஷ் கிடைக்கலையா? என்ன பாக்குறீங்க? அவனை தேடி தானே வந்தீங்க? பின்ன உங்களை தேடி வரதுக்கு நீங்க எத்த பண்ணும்ல? நான் அவன உங்க மாமா பையனும் இல்ல. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். எதுக்கு அந்த பையனை கொல்லறதுக்கு இப்படி விருத்தனமா இல்லறீங்க? ஏன் டாக்டர் அம்மா, எங்க தான் அவன ஒளிச்சு வச்சிருக்கீங்க? அவன் பத்திரமா ஹாஸ்பிடல்ல தான் இருக்கான். ஓஹோ, புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைச்சு தப்புக்கு மேல தப்பு பண்றீங்க. சேதுபதி குறி வச்சு மிஸ் ஆன ஒரே ஆள் அவன் தான். அவனை மறுபடியும் மாட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஷாட் தூக்கிடுவேன். பாத்து தையல் பிரிஞ்சிட போறது. மேடம், எங்க ஏசி சார்ட்ட ஒரு வார்த்தை பேசுறது இல்ல? உங்க ஏசி கிட்ட நான் எதுக்கு பேசணும்? என்ன மேடம், தீவிரவாதியோட மோசமா பேசிட்டு இருக்கீங்களே. அவன் எங்க கஸ்டடியில இருக்கிற டெரரிஸ்ட் மேடம். நீங்க ரெண்டு பேருமே என்னோட கஸ்டடியில இருக்கிற பேஷன்ஸ். ரொம்ப நேரம் கண்ணு முழிக்க கூடாது, பேசாம பிரெட்டும் பாலும் சாப்பிட்டு சமத்தா படுத்து தூங்க. குட் நைட். ஏ சேதுபதி ஐபிஎஸ், என்ன அக்கா நம்மள ரொட்டியும் பாலும் சாப்பிட்டு படுக்க சொல்றதா? கான் வெறுப்பேத்தாத கான், ஏசிக்கு போன் போடுறா என்ன சொல்ல போறான்னு தெரியல. கத்து கத்து கத்த போறா. இந்த ஆளுக்கு போனா போட்டு போட்டு தான் ஒவ்வொரு என்கவுண்டருக்கும் ஒவ்வொரு காயம். கிடைக்கல கிடைக்காத நேரம் எந்த வீட்டுல இருக்காரு அந்த ஆளு? ரவி அம்மா, என்ன முடிச்சனா? என்ன முடிக்கலமா? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குமா. இந்த பையனை கோர்ட்ல ஒப்படைக்கிற வரைக்கும் நம்ம பொறுப்பு தான். ஜாக்கிரதையா பாத்துங்க. சரிம்மா. வெளிச்சம். சந்தோஷ் என்ற கம்ப்யூட்டர் மாணவனை போலி என்கவுண்டரில் சுட்டது பற்றி, தீவிரவாதி என தவறாக சுடப்பட்ட மாணவன், ஏசி ராகவன் அவர்களின் தலைமையின் கீழ் இந்த கொடூரமான சம்பவம் நடந்தேறியுள்ளது. சம்பவம் நடந்த அன்னைக்கு தான் உங்க குடி வந்தாங்க. அந்த பையனை ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போகும்போது நான் பார்த்தேன், வேற எதுவும் எனக்கு தெரியாதுங்க. நான் என்ன சொல்றேன்னா, அது நல்ல குடும்பம், பாவம் அந்த பையன். போலீஸ்காரனுக்கும் இவாளுக்கும் ஏதோ முன்விரோதம் இருக்கும் போல இருக்கு. சுட்டுட்டானுவ உசுரோட அருமை தெரியுமா போலீஸ்காரனுக்கு? ஆனா அந்த பையன் காலேஜ் படிக்கிற பையன், கலவரம் நடக்கும், பூமி வெடிக்கும், என்னால எதுவும் சொல்ல முடியாதுவே. இப்படி அநியாயம் நடக்குதுவே, கேட்க யார் இருக்கா? ஏதோ பொழைச்சுக்கிட்டாம்னா, அவன் செத்து குத்து போயிருந்தாம்னா போலீஸ் அவன் உயிரை திரும்பி கொடுக்குமா? இருந்தாலும் சும்மா விட மாட்டேன். நேற்று மேட்ட டிவியில காட்டுறான். டிவி காரன் லேச்சு போட்டவனா? அங்கங்க ஆள் வச்சிட்டு போனோம்ல. பரவாயில்ல, போலீஸ் கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டு தான். உறவு என்ன அதான் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்க நம்ம நாட்டுக்கு தேவை. வார்ட் நம்பர் 2 ல இருக்க பேஷன்ட் டிஸ்சார்ஜ் ஆட்டங்க. இன்னும் ஆகல டாக்டர். ஓகே சந்தோஷ். டேய் எழுமா, எங்கமா போற? என் புள்ளை கிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கிறேன் சார். உள்ளே பத்து வச்சு சொன்னா தரதுலயே பத்து வச்சிருக்க. விட்டா 400க்கு குண்டு வப்ப போல இருக்க. சொல்லாதீங்க சார், அவன் அதெல்லாம் செய்ய மாட்டான். நான் அவன் வந்து வளக்கல. போமா அந்த பக்கம். போடு வா சந்தோஷ். உள்ளே ஏத்துங்க பண்ணின. ஏய் நீ வல சார்,
இவன் ஏசி ராகவன் கேஸ். ஓ அவனா இவன். இவனெல்லாம் அங்கேயே போட்டு தள்ளியிருக்கணுமே, இங்கே அனுப்பிச்சானுவன். கொண்டல வை. என்ன வெயில் உட்கார்ந்து என்னவே பொண்டாட்டி புள்ளியெல்லாம் சௌக்கியமா? உங்க புண்ணியத்துல எல்லாம் நல்லா இருக்காங்க அண்ணாச்சி. ஆமா, உங்க அம்மா ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தே, சரியா போச்சா? சரியாச்சு. உங்க ஒரு போனுக்கே ராஜ மரியாதை இல்ல, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் அண்ணாச்சி. மார்க்கெட் வரைக்கும் போறேன், உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? எல்லாம் கிடைக்குதியா? ஒரு ஃபுல்லாவது அண்ணாச்சி. சரக்கு தானே, வாங்கிட்டு வந்து ரூம்ல போடு, கெட்டா போகுது. சார், இந்த பையன் அந்த ஏசி ராகவன் சார் கேஸ் பாத்துக்கிடுங்க. பார்த்தா நல்ல பையனா தான் தெரியுற, ஆனா அடம் பிடிக்கிறியாம்ல ஐயா. தெரியாம பண்ணிட்டேன், நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன்னு ஜட்ஜ் முன்னாடி சொல்லிட்டா போதும். எந்த தப்பும் செய்யாம நான் ஏன் சார் ஒத்துக்கணும்? பொடி பையன்டா நீ. கோர்ட்ல உண்மையை ஒத்துக்கிட்டேன்னா 7 வருஷம் 7 மாசம் மாதிரி ஓடிடும். ஆயுசுக்கும் இங்கே கடந்து சாக வேண்டியதான். என்னடா வாமிட் வருதா? இங்க குடுக்கற மொத ட்ரீட்மெண்ட் இது, இதுக்கே வாந்தி வந்தா எப்படி? என் சர்வீஸ்ல நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் இவ்வளவு பொறுமையா பேசினது இல்லடா. பெரிய இடத்து சமாச்சாரம், இங்க உன் மேல ஒரு அடி விழுகாம நான் பாத்துக்கிறேன். உண்மையை ஒத்துக்க. ஒத்துக்கவே இல்ல முடியாது. போடா. சொல்லுங்க ராகவன் சார், பேசியிருக்கேன், ஒத்துக்குவான். ஒத்துக்கலைன்னா ஒத்துக்க வைப்போம். நம்ம பயல கில்லியாச்சே. ஏய், இங்கதாம்ல கதத்துற. என்னடா முழிக்க, போல உள்ள. என்னடே நியூ அட்மிஷனா? என்னங்க நியூ அட்மிஷனான்னு கேட்டமுடியே? ஆமாங்க. வா வந்து உட்காரு. என் கூட இப்படி போட்டானுவ? சொல்லு, அத்தாம்பரம் எழுதிட்டு இருக்க? அப்ப தம்பிக்கு ஏன் சேர்ந்ததுக்கு நான் பண்ண மாட்டேனா? கொஞ்சம் கூட நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் அதுக்குள்ள போட்டு வைக்கிறேன். சார் பேர் தெரியும்ல? ஓடா இங்க காடு.
இதுடா காட்டு யாரை கொல்லுன்ற நீ கொல்லுங்க அத்தான் கொல்லுங்க என்ன கொல்லுன்ற உன் கோவம் வருதே ஏதோ விவகாரம் இருக்கு என்னடே புதுசா ஜெயிலுக்கு புதுசான்னு கேட்டேன் ஆமாங்க இந்த விடு வேண்டாமா சரி விடு அறிவு இருக்கல உனக்கு ஒன்ன வளர்த்து வச்சிருக்கேன் என்னாச்சுங்க என்னாச்சு டிவில என்ன தப்பு தப்பு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் இவ்வளவு நீங்க பண்றது மட்டும் ரொம்ப நியாயமா ஏ இப்படி ரத்த வரி பிடிச்சு அலையறீங்க தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்க நான் மகாலா தப்ப கூட தப்பு இல்லாம சரியா பண்ணணும் டிபார்ட்மெண்ட்ல போமே எனக்கு கெட்ட பேர் வர விடவே மாட்டேன் ப்ரமோஷன் கிடைக்கணும் டிபார்ட்மெண்ட் விஷயத்த பப்ளிக் பண்றானுல்ல விடவே மாட்டேன் ஒருத்தனையும் விட மாட்டேன் உன் சந்தோஷம் சேர்த்தான்னு சொல்றேன் அப்பா அம்மா எப்படி இருக்காங்க காயத்ரி அம்மா என்ன நினைச்சு எப்பவுமே அழுதுகிட்டே இருப்பாங்க அழவேனா சொல்லு எங்களுக்கு இருக்கிற ஒரே அர்த்தம் நீங்க தான் தான் சந்தோஷ் தைரியமா இரு எதுக்கும் பயப்படாத யாராலையும் உன்னை எதுவுமே பண்ண முடியாது நேத்து கூட ஜெயிலர் வந்து என்ன கூட்டுறத ஒத்துக்கோ ஒத்துக்கோன்னு எவ்வளவோ மிரட்டி பார்த்தாரு நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன் காயத்ரி ரொம்ப மிரட்டுறாங்க எனக்கு பயமா இருக்கு டேய் இந்த கேஸ பத்தி சேனல்ல சொல்லி ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கியிருக்கேன் எப்ப வேணாலும் உடனே டெலிகாஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க நேராச்சு எல்லாரும் கிளம்புங்க சொல்லு நம்மள கிளம்புங்க பரபரப்பாக பேசப்பட்டு வரும் சந்தோஷ் சுடப்பட்ட வழக்கு பலவிதமான பிரச்சனைகளையும் திருப்பு முனைகளையும் சந்தித்து வருகிறது 15 நாள் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ள சந்தோஷை ஜெயிலர் சாந்தமூர்த்தி கோர்ட்டில் தீவிரவாதி என ஒப்புக்கொள்ளுமாறு மிரட்டி வருகிறார் நாங்க நாலு நாள் எட்டா திருப்பி தெரியலன்னா மக்கள் எங்கிட்ட சண்டைக்கு வருவானுங்க போலீஸ்காரன் திருப்பி கேட்க முடியுமா முதல்ல நீ வண்டி விட்டாருங்க ரைட் ரைட் நானே ரோட்டோரம் கடை வச்சிருக்கேன் போலீஸ்காரனை பத்தி என்கிட்ட கேட்டு என் பொழப்பல மண்ணளி பண்றாதீங்க சந்தோஷோட கேஸ பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க சார் ஒரு போலீஸ்காரனாச்சும் நல்லவன கொலகாரன் சொல்லி விழுதிக்கு போட முடியும் ஒரு கொலகாரன நல்லவன் சொல்லி வெளியே கொண்டு வர முடியும் போங்க சார் ஆயத்துக்கு வேலை இருக்கு எனக்கு தேங்க்யூ சார் மாமல் கொடுக்கறவனா இருந்தாலும் மாச கடைசின்னு சொல்லி கேஸ் போறது ஒண்ணு போலீஸ்காரனுக்கு பூசு இல்லையே தேங்க்யூ சார் உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டும் இந்த நிகழ்ச்சி நாளை இரவு 10 மணிக்கு தொடரும் எலை யார்ல அது ஒண்ணு இல்லனாச்சு ஜெயிலர் பையனை கூட்டி வர சொன்னாரு அது கேமல தட்டுத கூட்டிட்டு போ வாடி சரி சார் ராஸ்கல் சின்ன புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னா டிவி காருக்கு பேட்டியா உன்னை காப்பாறு சொன்னா போலீஸ்காரங்க கிட்ட வேலை கேட்டீங்களே மாட்டி உள்ள கூட்டிட்டு போய் படுக்கையில யோ உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா அண்ணாச்சி இந்த விஷயத்துல அடிக்கடி தலையிடுறீங்க இது ராகவன் சார் மேட்டர் தயவு செஞ்சு விடுங்க ஒரு அப்பாவை கிடைச்சிட கூடாத இப்படி போட்டு அடிச்சிருக்கலையா இவனை பார்த்தா தீவிரவாதி மாதிரியா இருக்கான் உண்மையான தீவிரவாதி எல்லாம் ஜெயில உட்கார்ந்துட்டு வான் கோழி பிரியாணி வேணும்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன் பெருசா பேசுறியடே இல்ல அண்ணாச்சி இது ராகவன் சார் மேட்டர் அதான் நிறுத்துவே ஒரு பொய்ய கூட பொருத்தமா சொல்ல தெரியாத இவனை போட்டு அடிச்சா ஐயோ அம்மா அலறுவானே தவிர பொய்ய சொல்ல மாட்டாவே போற வணக்கம் புரோக்கர் புலிப்பாண்டி தானே ஆமா நான் தான் புலிப்பாண்டி வீடு எதுவும் வேணுங்களா சத்தியமூர்த்தி தெருவுல அஞ்சா நம்பர் வீட்டை நீ தானே பிடிச்சு கொடுத்த ஆமா சார் நல்ல பையன் குடி வந்த போலீஸ்காரனு போட்டானுல இத எங்க வேணாலும் வந்து சொல்லுவியா ஓ இப்போ டிவில பேட்டி கொடுத்தல குடுப்படா நான் யாரு உனக்கு தெரியுமா தெரியலையா சார் நான் தான் சுட்ட நான் எந்த தப்பு பண்ணலையே என்ன விட்டுருங்களே சார் பண்ணிருக்க இதுக்கு முன்னாடி அங்க இருந்த உங்க தீவிரவாதிங்க அவங்களை நீ தானே குடி வச்ச ஏதோ கமிஷன் காசுக்கு ஆசைப்பட்டு குடி வச்சிருந்த சார் அவங்க எல்லாம் தீவிரவாதின்னு எனக்கு தெரியாது சார் இனிமே டிவி பத்திரிக்கைன்னு எதிரியாவது பேட்டி கொடுத்துட்டு இருந்த செய்தி வரும் ஆனா அதை பாக்குறதுக்கு நீ இருக்க மாட்டேன் உன்னை என்கவுண்டர்ல போட்டுருவேன் ஜாக்கிரதா சார் நான் தொழிலே வேணா மாத்திக்கிட்டேன் சார் தொழில மட்டும் இல்ல ஊரையும் மாத்திட்டேன் எங்கயா போயிடு உத்தரவு சார் நான் இப்பயே கிளம்பிக்கிட்டேன் போடா
அந்த தெங்காசிக்காரருக்கு இடத்த முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் வர வேண்டிய கமிஷன் வரவே இல்லடே. நம்ம ஆள் ஒருத்தர் அனுப்புறேன், வாங்கி கொடுத்துடல வைக்கம்ல. சாப்பிடு. தோருடே அதை எப்படி கூட உன்னை கொல்றதுக்காக விஷம் வச்சிருக்கானுவா. சார் இல்ல சார், அண்ணாமலை அண்ணாச்சி நம்ம சாப்பாட்டுல விஷம் வச்சத கண்டுபிடிச்சா சார், நீங்க உடனே வாங்க சார். ஆமா விஷம் வச்சு கொள்ளுத அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ண? சாப்பிடு அண்ணா வச்சிருக்கேன், கவலைப்படாத சாப்பிடுற. அண்ணாமலை என்ன சாந்தமூர்த்தி கோமா வந்திருக்க? அண்ணாமலை உன் விஷயத்துல எதுலயுமே நான் தலையிட்டது இல்ல, என் டிபார்ட்மெண்ட் மேட்டர்ல நீ தேவையில்லாம தலையிடுற. இவனை காப்பாத்த நீ என்ன பரமாத்மாவையா? யோ சாந்தமூர்த்தி, இந்த பயல அடியே இல்ல கொல்லு, அதையா என் செல்லுல வச்சு பண்ணுத? இவனை பார்க்க செத்து போன என் தம்பி மாதிரி இருந்து தொலைறாயா? அவன் எப்படி காப்பாத்தாம இருக்க முடியும்? இவனால எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய கெட்ட பேரு, வெளியே தலை காட்ட முடியலையா எங்க அதிகாரிங்க? யோ சாந்தமூர்த்தி, ஒரு தடவை அடிச்சா வலிக்கும், திரும்ப திரும்ப அடிச்சா கொதிக்கும்ல. இந்த மண்புழுவை கொட்டி கொட்டி தேலாக்கிறாதீங்களே, திரும்ப கொட்டிரும், தாங்க மாட்டீங்க. போய் உங்க ஏசி கிட்ட சொல்லுடே. அண்ணாமலை டேய் போடே. இவனுவ திருந்துவே மாட்டானுவா. தம்பி சாப்பிட. உருவத்துல ஒன்னா இருந்தாலும் வீட்டுல பூனையும் காட்டுல புலியும் எதுக்கு இருக்கட? ரெண்டோட குணமும் வேற வேற. நீ பூனையா இருக்க, நான் புலியா இருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம். கவலைப்படாம சாப்பிடு தம்பி. அண்ணாச்சி இருக்கேன், சாப்பிடுறேன். சாரி சார், விஷயம் உங்க பர்சனல் லைஃப் வரைக்கும் போகணும் எதிர்பார்க்கல சார். என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாதுவே. என்னை பத்தி எதுவும் அந்த சேனல்ல வரக்கூடாது, அந்த ரிப்போர்ட்டர் வரக்கூடாது. சார், அந்த ரிப்போர்ட்டர் மேல கைய வச்சா எல்லா மீடியா ஒண்ணா சேர்ந்துருவா. அப்ப இதுக்கு என்ன தாமலே முடிவு? இருக்கு, ஒரு வழி இருக்கு. சந்தோஷோட சிஸ்டர் தான் அந்த ரிப்போர்ட்டர் கல்யாணம் பண்ணிக்க போறான். அப்ப அவளை தூக்குவே. அதான் சார் எங்களுடைய பிளானும். இதனால அந்த ரிப்போர்ட்டரையும் வாயடைச்சிடலாம், ஜெயில இருக்க அந்த பையனையும் ஒத்துக்க வச்சிடலாம். இதையாவது உருப்படியா செய்யுது. ஒரு நிமிஷம் சார். வேலு குற்றாலம் ஸ்டேஷன்ல தானே இருக்க? சார் நல்லா இருக்காரு, சேனல்ல பாத்திருப்பியே. யானை காதல புந்த எறும்பு மாதிரி நம்ம சாரை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அந்த ரிப்போர்ட்டர். நீ நினைச்சா வாய் அடைக்கலாம். அவன் ப்ரமோஷன் விஷயமா சார்ட்ட பேசுறேன். நீங்க தானே காயத்ரி? ஆமா. உன் தம்பி தானே சந்தோஷ்? ஆமா. அவனுக்கு உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கோம், உன்னை பாக்கணுமா, கூட்டுற சொன்னான், வரியா? அவன் ஜெயில இருக்கான். ஜெயில தான் உடம்பு முடியாம இருக்கான். வாமா. சார் எந்த ஹாஸ்பிடல்? ஜீப்ல ஏறுமா சொல்றேன். வா வா, வண்டி அடியா ஏறுமா. என்ன பாக்க ஏறுமா. மாமா. என்ன மாமா இந்த நேரத்துல? காயத்ரி இன்னும் வீட்டுக்கு வரலப்பா. அவ வேலை செய்யற கடையில கேட்டா 7 மணிக்கே போயிட்டு தான் சொல்றாங்க. அவ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டேன், யாருமே வரலங்கிறாங்க. எனக்கு நோ பயமா இருக்குப்பா. மாமா ப்ளீஸ், ஒன்னும் பயப்படாதீங்க, நீங்க வீட்டுக்கு போங்க, அத்தா தனியா இருப்பாங்க, நான் அவளை தேடி கூட்டிட்டு வரேன். காயத்ரி இது வரைக்கும் இவ்வளவு லேட்டா வந்தது இல்லப்பா, எனக்கு நோ பயமா இருக்கு. மாமா கவலைப்படாதீங்க, நான் அவளை தேடி கூட்டிட்டு வரேன், நீங்க கிளம்புங்க மாமா. எங்க போய்? பிரகாஷ், நானும் கூட வரட்டுமா? மாமா நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், வீட்டுக்கு போங்க மாமா. தைரியமா போ.
சார். வாட 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 வாட. மேட்டர் தெரியுமா உனக்கு? குக்காவே ராத்திரில இருந்து காணுமா, குடும்பமே வள வீசி தேடுதான். கிடப்பாங்கிற என்ன அக்கா விட்டுருவீங்கல்ல சார். போட விட சொல்றேன், போடான்றேன் போட. ஒரு பேப்பர் கொடுங்க. ஆ இந்தாங்க சார். உண்மையிலேயே ஓ அதுக்கு தான் குற்றாலாஜி கூட்டு போய் தொழில் பண்ண வச்சு பணம் சம்பாதிக்க வைக்கிறியா நீ? சார் கொஞ்சம் மரியாதை பேசுங்க. ஏய் கையறா, உனக்கடா மரியாதை? போலீஸ்காரன் உனக்கு அவ்வளவு இலக்கரமா போச்சா? இப்ப வச்சோம்ல ஆப்பு. ஏண்டா பிரிசல நீ கட்டினா போலீஸ்ல நான் காட்டுறோம்ல? எஃப்ஐஆர் போட்டாச்சே, கோர்ட்ல வந்து ஃபைன கட்டி உன் குடும்பத்துக்கு குத்துவளுக்கு கூட்டிட்டு போ. சார் அதெல்லாம் வேண்டாம் சார். ஏய் வண்டியறா, சார் வந்து சார் போ. சார் வாங்க வேகமா நடங்க, அசந்துக்கிட்டு வராளுங்க. போங்க போங்க. ஏய் என்னடியே இங்க வந்து உட்கார்ந்துகிட்ட, எந்த சூழ வாடி இருக்க? இன்னும் வக்கீலே வரல, வக்கீல் வந்து ஜட்ஜையா வந்து போக்க வர. உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? போங்க போங்கடி. அப்படியே நின்னுருவாளுங்க. மகாராணி என்ன நின்னுட்ட? உனக்கு மட்டும் இல்ல, தனியா சொல்லுமா? ஓடி உள்ள ஓடிங்கிற. மேடம் மேடம் மேடம். என்னமா? நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல மேடம், என்ன விட்டுடுங்க பிளீஸ். இங்க பாரு, உன் கேஸ் பெரிய எடுத்து கேஸ், நீ ஏதாவது சொல்லி என் வேலைக்கு ஒல வச்சிடாத. ஜட்ஜையா ஃபைன் போடுவாரு, கட்டிட்டு ஊர் போய் சேர வழிய பாரு. வா வா சீக்கிரம் வா. புதுசியாக்கு பாப்பா சக்கி மாறியா? என்ன காயத்ரி, ஜெயில இருக்க உன் தம்பி எல்லா உண்மையை ஒத்துக்கிறான்டான். இனியாவது ஆளு வாய மூடிட்டு இருப்பான்ல? இதுக்கு மேலயே வாய மூடலனா பிரசோட மாமியார் மேலயும் கேஸ் போட்டு. என்ன சார் மிரட்டுறீங்களா? ஏய் பிரகாஷ், இவ்வளவு பட்டதுக்கு அப்புறம் ஒண்ணு புரியல உனக்கு? இனிமே பேசிட்டு இருக்க மாட்டோம், முடிச்சிடுவோம். சும்மா பேனாமான வாழ்மனு சொல்லி இன்னும் பேசிட்டு இருக்காத. மரியாதையை வெளிச்சத்தோட பீஸ போடுங்க.
புரியுதா சார்? இவ்ளோ பார்த்த பிறகும் புரியாம இருக்க போகுது சார். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆயிருக்க அத்தனை பத்திரிகையிலயும் பாப்பாவோட போட்டோ தானே பயங்கர பிரபலமா இருக்கு. பாப்பாவுக்கு கோர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சு போச்சு. போ போ போடி. காயத்ரி கவலைப்படாத, அவனுங்களை சும்மா விட போறதில்ல. பிரஸ்காரனோட பவர் என்ன தெரியாம வர்றானுங்க. ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் போனாலும் உன் தம்பியை நான் காப்பாத்துறேன். இதை எல்லாத்தையும் இன்னைக்கு வெளிச்ச நிகழ்ச்சியில அப்படியே டெலிகாஸ்ட் பண்றேன். நீ வா. போதும் நிறுத்துங்க. இவ்வளவு நேரம் கோர்க்க சும்மா தான உட்கார்ந்திருந்தீங்க. பிரஸ் பிரஸ்ன்னு சொல்லிட்டு என்னத்தை செஞ்சு கிடிச்சீங்க? வெயசின முத்திர குத்தி போலீஸ் ஜீப்ல ஏத்தினப்ப நிர்வாணமா போன மாதிரி கூடி குறுகி நின்னே அப்ப என்ன செஞ்சது உங்க பிரஸ்? கோர்ட்ல என் பேரு பிராத்தல் காயத்ரின்னு பதிவடிச்சு அப்ப எங்க போச்சு உங்க பிரஸ்? கட்டிக்க போறவள காப்பாத்த முடியாது. நீங்க பிரஸ்காரன் சொல்லிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? நாளைக்கு உங்க கூட வரப்ப என்ன பேப்பர்ல பார்த்தவங்கெல்லாம் வரி அடினு கூப்பிடுவானுங்களே, அனுப்பி வச்சிருவீங்களா? என்ன காயத்ரி? போதும் தான். உங்க வெளிச்ச புரோகிராம்னால என் குடும்பமே இருட்டுக்கு வந்துருச்சு. என்ன காயத்ரி, உன் குடும்பம் என் குடும்பம்னு பிரிச்சு பேசுறேன்? பிளீஸ் பிரகாஷ், சந்தோஷம் விட்டுருங்க. அவன் 8 வருஷமோ 10 வருஷமோ ஜெயில இருக்கட்டும், அட்லீஸ்ட் உயிரோடவாவது திரும்ப வருவான்ல. காயத்ரி வா, நான் டிராப் பண்றேன், கூட. உண்மை இங்கே ஊனமோ கொடும் பேய்கள் ஓதும் வேதமோ கருவும் ஏலமோ விதி கண்ணில் பார்வை இல்லை அதை வெல்லும் வழியேதோ இவன் கூடு எங்கே குயில்கள் எங்கே வாழ்ந்த வாழ்வெங்கே போதும் இது போதும் சுமை போதும். உறவின் வாழ்வும் எங்கே போ
மரண நீழல் போதும். காசு வேணுமா? எங்க தயவுல தானே நீ தைரியமா தொழில் பண்ணிட்டு இருக்க?
கூட உனக்கு போலீஸ் நினைப்பு தானா? இந்த டியூட்டிய பாறியா? ஒரு வேவலையும் காணோம். நல்ல முடக்கு எடுத்தானவா. ஏய், நீ ஏன்டி பேர்ஞ்ச மாதிரி வந்திருக்க? நீயா பொடிப்பை உள்ள நீ என்ன பண்றீங்க? நானே எங்க அக்காவை என்னடா தப்பு பண்ணோம் தெரியாம சுட்டோன்னு சொல்லிருக்கலாம்ல. எங்களை போய் ஏன்டா இப்படி பண்ணீங்க? ஓஹோ, கூட பிறந்த அக்கா முகத்தை சரியா கூட பாக்க முடியாம சந்திச்சிட்டீங்களா? பாவீங்களா பாவியா சந்திச்சிட்டீங்களா? என்னல சினிமால மாதிரி பழி வாங்கலாம்னு வந்திருக்கியா? ஏய் வால வால, அந்த பண்ணல பழி வாங்கல சீரிக்குள்ள மோன வால, என்னல முறைக்க? ஏய் வால வால, வந்துட்டல. ஏய் வால வா, பழிதானல வாங்க வந்த வால, வா வா வா. கடிச்ச ஒரு மணி நேரத்திலேயே விஷம் அவங்க உடம்பு ஃபுல்லா பரவிடும். எங்களால இனிமே இவர் கியூர் பண்ணவே முடியாது. அநேகமா இனிமே இவர் இதே ஸ்டேஜ் தான். 2-3 days தான் தாங்குவார் நினைக்கிறேன். சித்ரு ஓகே, நீங்க போங்க சார். இப்ப என்ன சார் பண்றது? எனக்கு என்னமோ இது யதார்த்தமா நடந்தது மாதிரி தெரியல. சேது சார், எதுக்கு நீ அலட்டாரு? சார் உனக்கு அப்படிதான் வேணும். ஏ மஞ்சு, டிவி வால்யூம் குறைக்கிறியா? சந்தோஷமான செய்திமா, சவுண்டா தான் கேட்கணும். மேல அப்பா இருக்காரு, குறடி. ஒரு போலீஸ் அதிகாரிக்கு இப்படி ஆயிப்போச்சு, டிபார்ட்மெண்ட் பதறி போயிருக்கு. உனக்கு விளையாட்ட போச்சா? போல ஏ அன்னைக்கு சந்தோஷ் குடும்பம் எப்படி பதறி போயிருக்கோம்? எப்பவும் ஆண்டவன் பார்த்துட்டு சும்மா இருப்பான்னு நினைக்காதீங்க. ஒருத்தனுக்கு நாய், மீதி பேருக்கு சாவு எப்படி இருக்கும்னு யாருக்கு தெரியும்?
Both set 5 kg, please. எரிமலை வெடித்தான் உலகம் மறந்திடுமே.